இது மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டி கிராமம். 40 வருஷங்களுக்கு முன்னால அந்த ஊர்ல திருவிழா நடந்த ராத்திரி நேரம். டேய், இங்கே வந்துடுற முனியாண்டி, அந்த மைக் செட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்றேன். ஐயா, அம்மனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயா, காலையில உற்சவம், ஊர்வலம், எவ்வளவு விசேஷம் இருக்கு. போ. ஆ, சரிங்க ஐயா. சுவாமி, ஐயா, நீங்க கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அம்மனுக்கு நகை அலங்காரம் பண்ண உடனே தக தகன்னு ஜொலிக்கிறாளோ என்ன? அம்மனுக்கு உங்க கண்ணே பற்ற போது சுவாமி. சரி, போங்க, மத்த வேலைய பாருங்க. டேய் சூரி. ஐயா, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே படுத்துக்கோ. காலையில தேர் அலங்காரம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. உன் கூட முனியாண்டி வந்து படுத்துக்குவான். சரியா? சரிங்க ஐயா. சாமி, நான் இப்ப கிளம்புறேன். சரிங்க ஐயா. நாசமா போன கொசுங்க தாங்க முடியல. திருடா திருடா முடியாண்டி ஊரு வாங்கோ. நாங்க நல்லா முங்கி தேடி பார்த்தோங்கய்யா, அவன் பணம் கூட கிடைக்கலங்கய்யா. அந்த அம்மனே அவனை தண்டிச்சுட்டா. அப்போ இந்த பையன் என்னங்கய்யா பண்றது? என்ன பண்றதுன்னா, வேங்கம்பட்டி அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுற வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க பிரசிடண்ட் ஐயா? அழுவாது அப்பா, இந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம்ப்பா. அவன் திருட்டு போய் இல்ல, அவனை உங்க வீட்டு கூட்டு போறதா தப்பு தம்பி? அதுல தப்பன் இருக்கு கோவிந்தராஜ். அவங்க அப்பம் பண்ணதுக்கு இந்த பையன் என்ன பண்ணுவான்? என்னையா இப்படி சொல்லிட்டீங்க? என் பையன் சொன்னதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு பாலா. சின்ன பையனா இருந்தாலும் சரியாதான் சொல்லிருக்கான். இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் பசங்களோடய இவனும் வளரட்டும். வீரமணி அண்ணா, இதெல்லாம் அந்த அம்மனோட செயல். புயல் வந்து அடிச்சாலோ, பூகம்பமோ வெடிச்சாலோ, காத்து நிற்கும் தெய்வானே சந்தா. பஞ்சபூதம் ஐந்துதா, வேதம் நான்கும் கூறுந்தா, நகம் சதா போலனே சந்தா. காத்திலே நீ இருப்பதை நான் காண்கிறேன், இதயத்தில் நீ இருக்கிறாய் நான் பார்க்கிறேன். நீரிலே நெருப்பிலே நீதானே இருக்கின்றாய், என் உயிரிலே உறவிலே தானாக இருக்கின்றாய். பூகம்பமோ வெடிச்சாலும் காத்து நிற்கும் தெய்வானே சந்தா. இப்படி மேற்படிப்புக்காக பட்டணத்துக்கு போன வெங்கட்ரத்னம் கலெக்டர் ஆகி திரும்பி வந்தார்.
கலெக்டர் ஆனதுல வெங்கடரத்னத்துக்கு எவ்வளவு சந்தோஷமோ தெரியல. ஆனா தான் நண்பன் கலெக்டர் ஆயிட்டான்னு சின்னச்சாமி அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. தம்பி இறங்கு, பெரியவங்க மேல அப்படிலாம் ஏறக்கூடாது. எதை வச்சு பெரிய ஆளுன்னு சொல்ற? நீ படிக்க வச்சதால்தான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆன. அதுக்காக என்ன மரியாதை கொடுத்து ஒதுக்கினே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவ. சரிப்பா, வா வீட்டுக்கு போலாம். கீதா உனக்காக அங்க காத்துட்டு இருக்கா. வா வா. அப்பா வெங்கடரத்னம், உன கலெக்டரா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஐயா. தவிர கீதா செல்லத்துக்கு தோ ஒரு சின்ன கிஃப்ட். உன்கிட்ட பேச மாட்டேப்போ, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். கோச்சு கதம்மா, உன் மனசுக்கு பிடிச்சவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அன்பு செய்யும் தாய்மை நீ, அறிவை சொல்லும் தந்தை நீ, ரெண்டும் சேர்ந்த நட்பே என்றும் நீ. சூரியனை பார்த்துள்ளேன், சந்திரனை பார்த்துள்ளேன், ரெண்டும் சேர்ந்த உருவம் நீதானே. என்னையே நீ சுமந்ததால் நீ இயேசுதான், ஞானமே எனக்கு தந்ததால் நீ புத்தந்தான், அரிய மனவய நட்பு போலவிதான், புதிய மன் சிங்கம் போல் என்றுமே நம் அன்புதான். வீரபாண்டியில எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, என்ன கூட்டு போறீங்களா? ஓ போலவே. டேய், இவன் ஜெயிண்ட் வீல்ல ஏறுறன்னு சொல்லி அடம் பிடிப்பான், அதுல மட்டும் ஏத்திராது. ஏன் இவன் பண்ற குரங்கு சேட்டல எனக்கு தலையே சுத்திடும். இவன் ஏறுனா உனக்கு பண்ற தலை சுத்தம். இது பாரு, கூட்டிட்டு போறேன், ஆனா ஜெயிண்ட் வீல தூரம் இருந்து தான் பாக்கணும். ஏண்டா தூரம் இருந்து பார்த்தா தலை சுத்தாதுல? சுத்தாது சுத்தாது. நான் தூரம் இருந்தே பாக்குறேன் மாமா. நீங்க ஏற சொன்னாலும் ஏற மாட்டேன். ஓகே தானே சின்னசாமி, இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருந்தாலும் இப்ப கீதா மனசுக்கு பிடிச்சவன கட்டி வைக்கிறப்ப அதான் சூப்பர். அடா அது விடுற, நம்ம ஊருக்கு ஒரு பாலம் கட்டி இருந்தா நம்ம தங்கச்சி மாப்பிளைய கார்ல பந்தாவா ஊர்வலமா கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இப்பன்னு பார்த்து மழை ஏண்டா இப்படி பெய்யுது? நம்ம ஆளுங்க கூட இருக்காங்க, பத்திரமா கூட்டு வருவாங்க. வெங்கடரத்னம், நான் ஒண்ணு கேப்பேன், செய்வியாடா? என்ன சொல்ற? நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பிய, நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேன்னு. அதுக்கான நேரம் வந்திருக்குடா, சொல்லுடா, செய்வியாடா? என்ன பேசுற நீ? இந்த ஜென்மத்துல தீர்க்க முடியுமாடா? நான் இப்ப என்ன செய்யணும் சொல்ற? இந்த ஊருக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும்டா. நம்ம குடும்பத்துக்கு நடந்த இந்த சம்பவம் இனி யாருக்கும் நடக்க கூடாது. இப்ப நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தானே, நீ நினைச்சா இங்க பிரிட்ஜ் கட்டுறது பெரிய கஷ்டம் இல்ல தானே? கோடி கணக்கில் செலவாகிற வேலை ஏன் ஒருத்தனால செய்ய முடியும் நினைக்கிறியா? முயற்சி பண்றேன். முயற்சி பண்றேன்னு சொல்லாது, கண்டிப்பா கொண்டு வரணும். அது வரைக்கும் நீ இந்த ஊர் மண்ணில கால வைக்க மாட்டேன்னு வாக்கு கொடு. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்ல, இனி நீ என் கூட பேசக்கூடாது, இனி என்னை பார்க்கவும் கூடாது. சின்னசாமி, என்னடா அநியாயம் அது? இவ்வளவு பெரிய தண்டனை ஏன்டா எனக்கு கொடுக்குற? இது உனக்கு மட்டும் கொடுக்கிற தண்டனை கிடையாதுடா, எனக்கு சேர்த்து கொடுத்துக்கிற தண்டனை. இத நீ கண்டிப்பா பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாக்கு கொடுறா, வாக்கு கொடு சின்னசாமி.
இது ரொம்ப அநியாயம்டா. உனக்கு என் ஞாபகம் வரப்பல்லாம், என் கூட நீ பேசணும்னு நினைப்பு வரப்பல்லாம், நம்ம ஊர் பிரிட்ஜ் மட்டும்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வர. பாக்க கூடுறா தியாகங்கள் செய்வதும் தியாகங்கள் வளர்ப்பதும் தியாகத்தில் வாழ்வதும் நம் நட்புதான். தீக்குச்சி எரிகிறதே ஒரு மெழுகும் உருகிறதே இரு தியாகம் போலவே நம் நட்புதான். நீ போகும் பயணம் நான் அல்லவா, நான் வாழும் தேசம் நீ அல்லவா. நீ போகும் பயணம் நான் அல்லவா, நான் வாழும் தேசம் நீ அல்லவா. எரிமலை வெடிக்க பனிமலை உருக ஓடுது சேக நதி, யுத்த களத்தில் புத்தனை மாற்றும் சக்திய சேகந்தான். நாட்கள் வாரமாச்சு, வாரம் மாதமாச்சு, மாதம் பல வருடங்கள் ஆச்சு. ஆனா பாலம் கட்டுறதுக்கு அனுமதியோட வாரன்னு சொல்லிட்டு போன வெங்கட்ரத்னம் மட்டும் ஊருக்கு திரும்பி வரவே இல்லை. கால ஓட்டத்துல அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரான சின்னச்சாமி மட்டும் 20 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னோட நண்பன் பாலம் கட்டுறதுக்கான அனுமதியோட திரும்பி வருவான்னு நம்பிக்கையோட ஊருக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா ஜனங்க எல்லாம் சின்னச்சாமிய பாலம் சின்னச்சாமின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுவுமே தெரியாத சின்னத்தாய் மட்டும் தான் காதலன் சீனு செத்து போனதை தெரியாம வழிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, என் சீனுவோ வரா. அவங்க நாளைக்கு வரேன்னு போன் பண்ணிருக்காங்க. வாமா வா கிளம்பலாம். சாந்தே. ஆ வரங்க. சாந்தே. என்னங்க? நம்ம ஆண்டிப்பட்டி வைத்தர் கீதாவுக்கு மருந்து இருக்குன்னு சொன்னாரு, சந்துவை போய் பார்க்க சொன்னேன், போயிட்டானா? வீரபாண்டியில எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிருக்கான். அத எக்ஸிபிஷன். என்ன வாய்க்கு வந்தபடி பேசுற? 5 பேரும் பிகாம் முடிச்சிருக்கோம். அதெல்லாம் ஏன்டா இப்ப போட்டு இவன் மட்டும் ஏதோ தெரியாம அடிச்சதுக்கே இப்படி பீத்திக்கிற? வேணும்னு நடிச்சு அப்படி இருக்கும் தெரியுமா? பீட்டுமா வாடி எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பரவாயில்லை. Go! 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 Go!
சிகிடிக்கு வருதுங்க மச்சா. அதுக்கு அர்த்தம் புரியுதா? ஏய் போட கொய்யா. தாம் தூம் தூம் குதிச்சிட வேணா 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 வேணா. போச்சு, திரும்பி வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஐயோ
கொடுமடா இது. இது என்ன கொடுமை? இன்னும் இந்த ஊர்ல எத்தனை கொடுமை நடக்க தான் போகுது? என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நான் என்னைய தப்பா சொல்லிட்டேன். நம்ம ஊருக்கு பாலம் வந்திருந்தா இந்த புள்ளியோட உயிரை காப்பாத்திருக்கலாம்ல. நடக்கும், சீக்கிரமே பிரிட்ஜ் வந்துடும். நம்ம வெங்கடரத்னம் கூட அந்த வேலையா தான் அங்க இருக்கான். அடா சும்மாரிசன சாமி, அவன் ஊரை மறந்து 20 வருஷம் ஆச்சு, நீதான் இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்க. திருட்டு பயமான ஊருக்குள்ள சேர்க்காதீங்கன்னு ஊர் மொத்தம் சேர்ந்து சொன்னப்போ உங்க அப்பா எங்க வார்த்தையை கேட்கவே இல்ல. இப்ப அவன் புத்திய கட்டிட்டு போயிட்டான். கடைசியா நீ படிக்க வச்சு ஐஏஎஸ் பதவியும் தூக்கி போட்டு போயிட்டான் துரை. பிரிட்ஜ் வர்றது ஒண்ணு சின்ன விஷயம்டா, அதுக்கு பல கோடி செலவாகும். இதுக்கு முக்கியமா அரசாங்கமும் மனசு வைக்கணும். நிறுத்து சின்னசாமி, நீ சொன்னதை கேட்டு கேட்டு என் காதும் செவிடாயி போச்சு. இதுக்கு மேல எவனா கேன போய் வருவான், அவனை கூப்பிட்டு வச்சு ஒப்பாருவே. ஓ வாங்க போலாம் வாங்க. என்னால தாங்கிக்க முடியல. அவன் கண்டிப்பா பாலத்தோட வருவான். அது வரைக்கும் இந்த ஊர்ல கால் வைக்க கூடாதுன்னு நான் தாண்டா சொன்னேன். அதுக்காகத்தான் அவன் இங்க வரல. அதுக்கு இல்லப்பா, 20 வருஷமா ஒரு லெட்டர் கூட போடாத மனுஷனை பத்தி என்னன்னு நினைக்கிறது? அவன் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொடுத்த வாக்கு மட்டும் அவன் மறக்க மாட்டான். பிரசிடண்ட் ஐயா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். சொல்லுங்க. நான் வெங்கட்ரத்னத்தை பாத்துட்டு வரேன். பாத்தீங்களா? எங்க? சென்னையில. ஒரு வேலை விஷயமா செக்ரட்டரியேட் போக வேண்டி இருந்தது. அங்க அவனை பார்த்தேன், அவன் இப்ப ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். என்ன கூட மறந்துட்டான பாருங்களேன். ஏதோ அவசர வேலையா வந்திருப்பான் போல இருக்கு. இதோ இந்த கார்டை கொடுத்து என் ஆபீஸ்ல வந்து பாக்க சொன்னான். அப்பா, நான் சென்னை போய் வெங்கட்ரத்ன மாமா பாத்துட்டு வரட்டுமா? என் மனசுல கூட அந்த யோசனை தாண்டா, போயிட்டு வா. டேய், அதிரசம் கருவாடை எல்லாம் பத்திரம், அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரிங்க. ஊர்ல எல்லாரும் அப்பாவை திட்டுறாங்கன்னு அவன்கிட்ட சொல்லிடாத, ரொம்ப வருத்தப்படுவான். எல்லாரும் அவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு. சொல்றது என்னப்பா? கூட்டிட்டே வந்துடுறேன். அது சரி, செலவுக்கு பணம் போதுமா? மாமா கிட்ட தானப்பா போறேன். செலவுக்கு காசு எல்லாம் ஒரு பாக்கெட்ல கை விட்டு எடுத்துக்க போறேன். சரியா? குடுங்கடா. சரியா? டேய், அவனை போய் பார்த்ததே எனக்கு போன் பண்ணு. சரிப்பா. உன் போனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். சரிப்பா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீ ஜாக்கிரதையா இரு. இவ்வளவு பெரிய சிட்டி, இத காப்பாத்தனுக்கு ராம் பர்சுராம் எஸ்பி பர்சுராம். டேய் முண்டா, அது எஸ்பி டிரஸ் இருக்கா? எஸ்ஐ, ஏசி, டிசி, டிஎஸ்பி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, போலீஸ் 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 தாண்டா. ஏய் ஏய், நீ போட்டிருக்கிறது கான்ஸ்டபிள் டிரஸ். இருக்கு உட்காந்து எனக்கு பழைய துணியை துவைச்சு காயப்பட்டு இஸ்திரி பண்ணா கூட 10 ரூபாய் தர மாட்டாங்க.
இன்னொரு அரை மணி நேரம் வச்சுக்க கூடாதா? அதிகமா ஆசைப்படுற ஆம்பளைங்க அதிகமா கோவப்படுற பொம்பளைங்க நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ராம் பர்சுராம் அதிகமா ஆசைப்பட மாட்டேன், பர்ச பத்த விடவே மாட்டேன். பாட்டேங்கப்பா இத்தனை கம்பெனியா? மாமா இந்த ஊர்ல பெரிய ஆள் தான். Okay, da. Just a minute. Yes, what can I do for you? Yeah, yeah, very fine. Yeah, Venu, sir. Hey, enga mama, uncle. Adha, avarku or peru irukum la? Venkat Ratnam, inda company kella owner. Appadina, adukku munadi neenga or VIP ah meet pannu, sir. Eva. Evane. Nee yara? Nanda. கைலாசத்துல சிவனை பாக்கிறதுக்கு முன்னாடி நந்தியை பாக்கிறது இல்லையா? அப்படித்தான் என் மாமனை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த நந்தியை பாக்கணும். மாமாவா? யா, இஸ் வைஃப் மை சிஸ்டர். உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. போய் மாமன்ட்ட சொல்லு, கிடாரிப்பட்டியில இருந்து சின்னசாமி மகன் சந்து வந்திருக்கான்னு. முடியாது. ஏன்? உள்ள கான்ஃபரன்ஸ்ல இருக்கார் சார். வந்திருக்கிறது நானுன்னு தெரிஞ்சா குளிச்சிட்டு இருந்தாலும் பாதிலேயே அப்படின்னா நாளைக்கு அவர் குளிக்கும் போது வந்து பாருங்க. ரொம்ப தொங்க அத கட்டாயிடும். அது இல்ல சார், அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்தேன். அதான் பாரு, ஒரு நிமிஷம். நீங்க ஸ்டாஃபா? இல்ல. கடன் கொடுத்தவரா? இல்ல. பிச்சைக்காரரா? என்ன நக்கலா? இல்ல. விசிட்டர்ஸா? இல்ல. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்டோட பையன். ஓஹோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா? அப்ப எதுக்கு என்ன கேட்டுக்கிட்டு டைரக்டா போயிருக்கலாம்ல? ஆஹா, நீ ரொம்ப புத்திசாலி தான்டா பங்காளி. அந்த விஷயம் எங்க மாமாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்காரு. நீங்க பாருங்க, ரைட்ல பார்த்து லெப்ட்ல போய் நேரா போனீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் வரும். அங்க கதவை திறந்தீங்கன்னா எங்க மாமா அங்க உட்காந்துகிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு விஷயம், மாமாக்கு பட்டன் போட போனா பிடிக்காது. வெட்டி பொண்ண, நம்ம திறமைய பார்த்து தகச்சு போய் நல்லா பகிர்ந்துட்டு போறாரு. This is my dream project. NRS காக ஸ்பெஷலா நம்ம நாட்டு சம்பிரதாயங்களை மனசுல வச்சுக்கிட்டு வெளிநாட்டு பிரம்மாண்டத்தை கொஞ்சம் கூட குறையாம டிசைன் பண்ணிருக்கேன். Total value of this project is 200 crores. இந்த ஊரே நம்ம பேரை சொல்ற மாதிரி இருக்கும். Dear friends, சென்னைக்கு வள்ளுவர் கோட்டம், டைடல் பார்க், அதுக்கப்புறம் KVR NRI காலனி ஒரு லேண்ட்மார்க் இருக்கும். சோ ஜென்மேன் கிவி தட். மாமோய், ஆஹா, இந்த பேண்ட், கோட், சூட், பூட், சும்மா அதிரது இல்ல. நீங்க எப்போ இப்படி இருக்கணும் மாமா? மாமாவா? என்ன மாமா, அடையாளம் தெரியலையா? நான் தான் சந்து, கிடாரிப்பட்டி சின்னசாமி பையன். சின்ன வயசுல பார்த்தது இல்ல, அதான் மறந்துட்டீங்க. ஜென்மேன் வில் மீட் ஆஃப்டர் லஞ்ச். இப்போ அதே அடையாளம் தெரிஞ்சிட்டீங்களே மாமா. இந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா இதெல்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு, அதிரசம். மறந்தே போயிட்டேன். கருவாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? விஷயம் என்னன்னா மாமா, நம்ம ஊருக்கு பாலம் கட்டுறன்னு பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லி 20 வருஷம் ஆயிடுச்சு, நீங்க வரவே இல்ல. அதான் அப்பா என்ன அனுப்பிச்சு மேட்டர் எது வரைக்கும் போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டு வர சொன்னாரு. எது வரைக்கும் ஆயிருக்கு மாமா? உட்காரு. என்ன மாமா, தோட்டத்துல வளர்க்குற பூலாம் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு பாத்து? ஆமா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு மாமா. ஆமா, அதாவது படிச்சியா இல்ல உங்க அப்பா மாதிரி அடுத்த பிரசிடென்ட் ஆயிடலாம்னு படிக்காம சும்மா இருந்துட்டியா? பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கேன் மாமா. பிகாம்? ஆ, குட். ஏதாவது வேலை சரியா? படிச்ச படிப்புக்கு ஊர்ல எங்க மாமா வேலை? யூ ரைட். பட்டிக்காடுல என்ன வேலை இருக்கும்? அப்புறம் எப்படி இருக்கு ஊரு? கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. நீங்க வரும்போது எப்படி இருந்தது அப்படியே தான் இருக்கு. பிரிட்ஜ் வந்தா தான் மாமா டெவலப் ஆகும். எப்ப மாமா வரும்? சென்னையில இப்ப புதுசா நிறைய பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நீ ஊருக்கு போறப்ப ரெண்டு மூணு தூக்கிட்டு போயிடு. நல்லா காமெடி பண்றீங்க மாமா. எனக்கு காமெடி எல்லாம் பிடிக்காது. உண்மையை சொல்றேன், கிடாரிப்பட்டிக்கு பிரிட்ஜ் வராது, வர விட மாட்டேன். மாமா, அந்த ஊருக்கு பாலம் வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு செலவெல்லாம் பண்ணுவேன்? வரவே விட மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவை அநியாயமா கொண்டு என்ன அனாதையாக்கின ஊர்றான். அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கணும். அப்ப எங்க அப்பாவுக்கு கொடுத்த என்ன வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்குனது உங்க அப்பா தான் சொல்லுவாரா? தானே, அதுக்கு தான்டா, அதுக்குதான் உங்க அப்பாவால கிடைச்ச ஐஏஎஸ் பதவியை தூக்கி போட்டுட்டு என் சொந்த உழைப்புல புத்திய வச்சு பிசினஸ் மேன் ஆயிருக்கேன். ஆனா ஒண்ணு, எதையும் எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேர் தான்டா நட்பு. ஏதாவது எதிர்பார்த்து செஞ்சா அதுக்கு பேர் நட்பு இல்ல, வியாபாரம். உங்க அப்பா ஒரு வியாபாரி, அதுதான் அனுப்பிச்சிருக்கான். என்ன எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. உங்க அப்பா எனக்காக செலவு பண்ண பணத்துக்கு வட்டி மீட்டர் வட்டி போட்டா கூட இவ்வளவு பணம் வராது. போய் சொல்லு உங்க அப்பா கிட்ட வெங்கட்ரத்துல நன்றி கடன் தீர்ந்து போச்சுன்னு. இனிமே எந்த சாக்கு பக்கம் சொல்லிட்டு அவனை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லு. அதே ஏன் நிலைமையில நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க மாமா? 60 ரூபாய் செலவு பண்ணி சிட்டி பஸ் ஏறி வந்ததுக்கு லாட்டரி அடிச்சு நினைச்சு படம் தூக்கிட்டு ஓடி போயிருப்பேன். பணம் மட்டும் இல்ல மாமா, வாழ்க்கை காசுல அதை பரதேசிக்கு சொல்ற வார்த்தை. ஆதரவு கொடுத்தவங்க அலட்சியப்படுத்தி பேசுறீங்க. பழச நினைச்சு பாருங்க. பழச நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆயிருக்க முடியாது. எங்க அப்பா உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்கும் நீங்க பாலத்தை கொண்டு வருவீங்கன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன பதில் சொல்ல போறீங்க?
இந்த குப்பை எல்லாத்துக்கும் வெளியே போடு. அப்படியே நாத்த வராம இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே அடி. தூக்கி போடுன்னு சொல்ற. சந்து, உங்க அம்மா பண்ற பொறி உருண்டையும் அதிர்சன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சரியில்ல மாமா, 20 வருஷமா எங்க அப்பா உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நீங்க சொன்ன பதில் சரியில்ல. பிடிக்கல, எனக்கு பிடிக்கல மாமா. நேரமாடா, உன் போனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெங்கட் மாமாவை பாத்தியா? எப்படி இருக்கான்? என்ன பத்தி கேட்டானா? உங்க அம்மா செஞ்சு கொடுத்ததை சாப்பிட்டானா? என்ன சொன்னா? வெங்கட் ரத்ன நன்றி கடன் தீர்ந்து போச்சு. அவன் எப்படி இருக்கா சொல்லுடா, அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப மாறிட்டாருப்பா. இருக்காதா பின்ன? 1 வருஷமா 2 வருஷமா எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இந்த ஊரை விட்டு போய் அவன் 20 வருஷம் ஆச்சு. ராமன் கூட அவங்க அப்பாக்கு கொடுத்த வாக்குக்காக 14 வருஷம் தான் காட்டுல இருந்தான். பாசத்துக்காக 20 வருஷமா கஷ்டப்படுறான். இந்த காலத்துல சொந்த ஊர்ல பொழப்பு நடத்துறதே கஷ்டம். தனி மனுஷனா அந்த பட்டணத்துல 20 வருஷமா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ. அப்பா, இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல விடுறீங்களா? நீ என்னடா சொல்றது, என் நண்பனை பத்தி எனக்கு தெரியாதா? உன்ன அவன் பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி போய் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பான். வார்த்தைக்கு வார்த்தை என்ன பத்தியே கேட்டிருப்பா. அது மட்டும் இல்ல, ஊருக்கு வரலையேன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அதானே, அவனை பத்தி எனக்கு தெரியும்டா. எந்த ஜென்மத்துல நான் பண்ண முடியும்? இவன் எனக்கு நண்பனா கிடைச்சிருக்கான். அது சரி, போன விஷயத்த பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? இல்ல மாம மருமகன் பாசத்தை புழிஞ்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டீங்களா? டேய், அவனுக்கு ஒண்ணு மறக்காம சொல்லு. அவன் என்னைக்காவது இந்த ஊருக்கு பிரிட்ஜ கட்டுவாங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் இந்த இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது நடக்கலன்னு தெரிஞ்சா நின்னு போயிடும்பா. அப்பா சொல்ற. சொல்றியாப்பா? சொல்ல வேண்டியது மாமாவுக்கு இல்லப்பா, உங்களுக்கு. சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு பிரிட்ஜ் வந்துடும். மாமா சொல்ல சொன்னாருப்பா. என்ன சொன்ன? சீக்கிரம் வந்துருமா? ஆமாப்பா, மாமா அந்த வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. நம்ம ஊருக்கு பிரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிருக்காரு. இந்த வருஷத்துக்குள்ள பிரிட்ஜ் வந்துருமா? அது வரைக்கும் என்னையும் கூடவே இருக்க சொல்லிருக்காரு. இப்படி ஒரு நல்ல விஷயத்த முதல்ல சொல்லாம கடைசியா சொல்றியடா? இப்ப சொல்லிட்டேனப்பா. சரி, நீ ஒன்னும் இங்க வந்து கிழிக்க போறது இல்ல. அங்க மாமா சொல் பேச்ச கட்டிட்டு அவன் கூட ஏறு, சரியா? இந்த சந்தோஷத்தை ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும். வச்சிடட்டுமா? உங்க நட்பையும் நம்பிக்கையும் பணத்தை கொடுத்து வேலை பேசினவர்கிட்ட எப்படிப்பா சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு யதார்த்தமா நடந்த விபத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஊருக்கு அநியாயம் பண்ணு நினைக்கிறவர்கிட்ட என்னன்னு சொல்றது? சொல்றேன்பா. வெங்கட் ரத்ன மாமாக்கு எப்படி சொன்னா புரியுமா? அப்படி சொல்றேன். பேருக்கு தான் பெரிய 5-ஸ்டார் ஹோட்டல், மொத்த கண்ணடி நானே துடைக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தர வேலைக்கு Excuse me, may I help you? அதெல்லாம் உன்னால முடியாது. மேனேஜரை கூப்பிடு. ஓ, நான் தான் மேனேஜர். 1984 ல இருந்து நான் தான் மேனேஜர். பாயங்க. உங்களுக்கு பாய் வேணுமா, மேனேஜர் வேணுமா? ரூம் வேணும். சிங்கிள் ரூம் வேணுமா, டபுள் ரூம் வேணுமா? நைட் அடிச்சது இறங்கலையா? ஓ, ஐ அம் சாரி.
சிங்கிள் ரூம் 4,600 rupees பிளஸ் டாக்ஸ். நான் கேட்டது ஒரு நாளைக்கு. நான் இப்ப சொன்னது ஒரு நாளைக்கு தான்பா. ஃபார் ஒன் சிங்கிள் டே 4,600 rupees பிளஸ் டாக்ஸஸ். பரவால கம்மியா தான் இருக்கு. ரூம்ல இருக்கட்டும், பாத்ரூம் எங்க? அங்க இருக்கு. ரூம் எடுத்தா அங்கேயும் இருக்கும். ரூம் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்ரூம் பாக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ப்ளீஸ். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். டேய், அவன் பாத்ரூமுக்கு தான் போனானா இல்ல பாத்ரூம்ல இருக்கிற லைட்டை கேட்டு ஆட்டையை போட போனானான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, அவன் வந்த உடனே பேக செக் பண்ணு. வராரு வராரு. சரி சரி, வேலையை பாரு. ஓய், என்ன ஓயா? பாத்ரூம் நல்லா இருக்கு, ரூம் இன்னும் நல்லா இருக்கும். அது எதுக்கு? வந்த வேலை தான் முடிஞ்சிச்சு. ஓசிலியே வேலையை முடிச்சுட்டானே. Under control. தம்பி, நான் போறப்பட போறேன், ஏதாவது வேணுமா? ஆ, ஹலோ, இருங்க இருங்க, இதோ வந்துட்டேன். ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? பிரெட் ஆம்லேட் இருக்கு, அதுவும் ஒன்னே ஒண்ணு தான் இருக்கு. சரி, கொடுங்க. ரொம்ப பசிக்கிட்டேன். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க. ஒரு மேடம் போன் பண்ணாங்க, இந்த பெஞ்சில இருக்கிறவர்கிட்ட இந்த பார்சல் கொடுக்க சொன்னாங்க. இந்த பார்க்ல இருக்கிற பெஞ்சில இருக்கிற மனுஷன் நான் தான். குடு. தேங்க்யூ சார். ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குது. மேடம் யாருன்னு கேட்க மறந்துட்டேன. அம்மா, அந்த மேடம்ங்கிறது நீதானே? நீயே தான் இருப்ப. உனக்கு இருக்க கோடி ரூபத்துல அந்த மேடமும் ஒரு அவதாரம் அதானே? ஆஹா, அம்மா நீ இருக்க நிரூபிச்சிட்டமா. ஆனா இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்ல. இந்த வடை, இட்லி, பொங்கல், பூரின்னு அமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக அதுவே வேணும் இல்ல? அம்மா, ஏதோ பசியில பைத்தியகார்த்தனமா பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத. நீ எதை அனுப்பிச்சாலும் நான் அதை சாப்பிடுவேன். என்ன, குட் நைட். ஹலோ லதா, நான் ஸ்வேதா. அப்பா, இந்த டைம்ல என்னடி டார்ச்சர் பண்ற? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கிடைச்சிருக்கான். கிடைச்சிருக்கானா? யாரு, பையனா? ஆமாண்டி. யார் அவ? தெரியாது. நினைச்சேன். ஆ
இவரை பார்த்து தான் குலச்சியா? தப்பு. மேடம் டிஃபன் கொடுத்து அமிச்சிருப்பாங்க, இவரு கொண்டிருப்பாரு அதானே? ஆமா சார். எனக்கு தெரியாதா இல்லைன்னா நீங்க எதுக்கு வர போறீங்க? தலையெழுத்தான கிளம்புங்க. சரிங்க சார். பாரு அவசரப்பட்டு சாப்பிடாத, மோத்த கழுவிட்டு வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வந்தவங்கிட்ட கிட்ட அந்த மேடம் யாருன்னு கேட்க மறந்துட்டேன். சோறு சோறு கிடைச்சா போதுமே எல்லாத்தையும் மறந்துடுவேன். உன்னை உன்னை எதால் அடிச்சாலும் நீ திருந்த மாட்டேன். கேட்டு தெரிஞ்சிருக்கலாம்ல, தெரிஞ்சிருக்கலாம்ல, சோறு கிடைச்சா போதும். ஒரு ஸ்வீட் பீடா கொடுப்பா. தரேன் சார். 420 பீடா இருக்கா? ஆ இருக்கு சார். உங்க ஷர்ட்ல ஏதோ பட்டிருக்கு பாருங்க. ஒன் மினிட், I'll call you back. இங்க பாத்ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கமா இருக்கு, போங்க சார். தேங்க் யூ. பென்ஸ்காரர் TR-102. இன்னைக்கு நமக்கு சரியான ஜாக்பாட். ஏய் யாரா நீ? என்ன வேணா? அர்ஜென்ட். அர்ஜென்டா? போடா வெளியே. அர்ஜென்டா வருதுங்க. சொல்றது புரியலையா? போடா. ஐயோ பிட்ட அடிச்சிருங்க போல இருக்க. பரவாயில்ல, வெளியே 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 பாத்துக்க. பாபா ஓடு. நீங்களாம் யாரு எனக்கு தெரியாது மாப்ள. ஆனா நீங்க பண்ண காரியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவரோட பணத்தை அடிச்சது ரொம்ப தப்பு. இப்ப அந்த பணத்தை திரும்பி கொடுக்கலன்னு வெயி, உங்க டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பிளாஸ்ட் ஆயிடும். என்ன மாப்பிள்ள முறைக்கிற, பணத்தை எடு. இப்போ எடுத்துக்கோ. தாழ்ரா. Oh!
எதற்கும் இங்கே எல்லைகள் கடந்தால் தொல்லைகள் சூரை காத்தா விரட்டி பிடிப்போம். முன்னே சொன்னால பிளாஸ்ட் ஆயிடும் கேட்டியா? இந்த பார், இடம்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. மூளைய யூஸ் பண்ணுங்கடா. மேனேஜர் அனுப்புறேன், எப்படி செட்டில் பண்ணுமோ அப்படி செட்டில் பண்ணுங்க. முதல்ல பென்ஸ் ஷோரூம்க்கு போ, அதுக்கப்புறம் எங்க போகணும்னு சொல்ற? பெரிய பார்ட்டி தான். லெஃப்ட்ல நிறுத்து, 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 நிறுத்து. ட்ரை பண்ற சார், இருங்க இருங்க இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இங்க இரு, உள்ள போய்ட்டு வந்துறேன். ஓகே சார். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டயா? இப்பதான் நிக்குது. தாங்க முடியலையா? பெரும் டார்ச்சரா இருக்கு. இதான் இதான். I don't want to see anybody. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அனுப்பிடு சார். ரொம்ப பிஸியா இருக்காரு. என்ன இப்ப நீங்க பாக்கலன்னா ரொம்ப நஷ்டப்படுவீங்க சார். அந்த போனை செக்யூரிட்டி கிட்ட கொடுங்க. சார் சண்டே. இது இது இதுல என்ன இருக்குன்னு தெரியுமா? நல்லா தெரியுங்க. இதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அதை பத்தில எதுவும் தெரியாதுங்க. உங்க அட்ரஸ் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. வேற எதையும் பாக்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? சிட்டில ஓடிட்டு இருக்க நாலஞ்சு ஒயிட் பென்ஸ் கார்ல உங்களது ஒண்ணு. ரொம்ப புத்திசாலி பையன். உட்காரு. பரவாயில்லங்க. பரவாயில்ல, உட்காரு. தேங்க்யூ சார். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்போதைக்கு சும்மா தான் சார் இருக்கேன். நீங்க ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா செய்வேன். டிரைவர் வேலை இருக்கு. பரவாயில்ல சார், செய்யறேன். ஆனா அந்த வேலையை நான் உனக்கு தரமாட்டேன். வேற ஏதாவது கேளு. சரி, ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுங்க. ஓ நோ 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 நோ, சாரி, பணம் மட்டும் நான் தரமாட்டேன். வேணும்னா வேற ஏதாவது உதவி கேளு. நல்லா இருங்க தம்பி. ஏய் ஜென்டில்மேன், ஒன் மினிட். என்னடா அவன் திருடு போன 25 லட்சம் திரும்ப கிடைச்சிருச்சேங்கிற அந்த சந்தோஷத்துல நீ என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் நினைச்சியா? நோ நோ நோ, நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. ஒரு பொறுப்புள்ள மனுஷனா, உண்மையான இந்தியனா, நீ உன் கடமையத்தான் செஞ்சிருக்க. தட்ஸ் ஆல். அப்ப அறிவுரை அடுத்தவனுக்கு மட்டும்தானா? தம்பி, ஏதாவது உதவி வேணும்னா ஜஸ்ட் நாக் மை டோர். பணமும் இல்லைன்றீங்க, ஜாப்பும் இல்லைன்றீங்க, அப்புறம் நாக் மை த டோர். பணக்காரங்க புத்தியே இதானே. சின்ஸ் யூ பீ இன்டெலிஜென்ட் இல்லையா? உங்களுக்கு இல்ல சார். இல்லனா உன்ன மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி கம்பெனியை ரன் பண்றது? லாக்கர்ல வை. இப்படியும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. இங்க ஒரு ஆட்டோ இருந்தது. அது எப்போ போயிடுச்சே சார்? காசு கூட கொடுக்கலையே. அதுல சாமான் ஏதாவது வச்சிருந்தீங்களா? என் பேக் இருந்தது. பின் எதுக்கு சார் அவனுக்கு பணம்? அடப்பாவி, ஆட்டைய போட்டானே. இந்த சிட்டிக்கு ஒரு கும்பிடு, இந்த மனுஷங்களுக்கு ஒரு கும்பிடு. என்ன குடும்பம் அது? அட, ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், உதவி செய்ய வாங்கடானா, போய் சேரட்டும் அப்படிங்கிறானுங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 25 லட்சம் கொண்டு போய் கொடுத்த பணம் இல்ல. ஒரு 500 ரூபாய் கேட்டா பணம் தர மாட்டானா? உதவி வேணா கேளுங்கிறான். சரி, ஏதாவது வேலையாவது கூடையானா அதையும் தரமாட்டானா? இந்தாண்ட வேற என்னத்த கேக்குறது? அந்த குள்ள என் பேக் அடிச்சு போயிட்டான். அதுல என் பணம், துணி எல்லாமே இருக்கு. போட்டிருக்க துணியோட நீக்க வச்சு போயிட்டான். என்னால முடியாதுமா, என்னால முடியாது. இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா இருக்கிறதையும் ஒரு வீட்டு அமனமா விட்டுருவானுங்க. நான் போயிடுறேம்மா, போயிடுறேன். எங்க அப்பா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், ஆனா இங்க மட்டும் இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன ஊருமா அது? இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே இருந்துக்கிற. உனக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை, உனக்கு இருக்காதுன்னு தெரியும். ஆனா காலையில கரெக்டா கிளம்பி போயிடுவேன். இது டிசைடட், டிசைடட், அவ்வளவுதான். இவனுங்க என்ன மனுஷங்கடா சாமி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழறானுங்க. Thank you.
ஹலோ பெஞ்ச் பாய். யாரு என்னைய? உன் பேர் எனக்கு தெரியாது. சந்து. ஆமா, நீ உன் ஊருக்கு போறேன்னு சொல்ற. வேற என்ன பண்றது? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஸ்டேடியத்துல ரன்னிங் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆறு ரன்னர்ஸ் ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டான். எல்லாரையும் விட யார் முன்ன போறானோ அவன் தான் ஜெயிப்பான்னு சொன்னான். அது தெரிஞ்சும் பின்னாடி வர அஞ்சு பேர் ஏன் ஓடணும்னு இவன் கேட்டான். அதான் பந்தியம்னு இவன் சொன்னான். வெட்டி வெங்கலப்பா, அது ரன்னிங் ரேஸ். வாழ்க்கையும் ரேஸ் மாதிரிதான். விளையாட்டுல முன்னாடி போறவன் ஜெயிக்க போறான்னு தெரிஞ்சும் பின்னாடி தொடர்ந்து ஓடுறவன் கூட ஜெயிக்கிறவனுக்கு சமந்தான். ஆனா தோத்துருவோமோன்னு பயந்து ஓடாம நின்னுட்டான்னா அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீ இங்க தோக்கறதுக்காக வரலன்னு நான் நினைக்கிறேன். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன் மேடம். சரியான நேரத்துல புரிய வச்சுட்டுமா? ஆரம்பிக்கிறமா? என் கேம ஆரம்பிக்கிற, ஜெயிச்சு காட்டுற. மறுபடியும் மரியாதைய சொன்ன கேட்க மாட்டியா? ரொம்ப துல்ற. இடத்தை விட்டுட்டு போனா உன் உடம்புல உயிர் இருக்கும். இல்ல இடம் தான் வேணும், அந்த இடத்துல உன் உடம்பு தான் கிடக்கும். ஒரு டீ போட்டு நான் அந்த தரேன் சார். டீ போட்டுமா சார்? சார் உங்களை தான் டீ போட்டுமா? பெரியவரே என்னாச்சு? ஒரு டீ கொடுங்க. சரிங்க சார். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் வாங்கினப்ப 5 லட்சம், இப்ப அதனோட விலை 25 லட்சம். குறைஞ்சது வாங்கின விலையாவது கொடுக்க சொல்லி கெஞ்சி பார்த்தேன், ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விக்கலாமனு பார்த்தா அதை வாங்குறதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. தம்பி, நான் வாங்குறேன். நிஜமா தான் சொல்றேன், என்ன நம்புங்க. அந்த சைட்டை நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க என்கிட்ட 100 ரூபாய் பணம் கூட கிடையாது. ஆனா அந்த சைட்ட நான் வாங்குறேன். பாக்கெட்ல 100 ரூபாய் கூட பணம் இல்ல, ஆனா 5 லட்சம் எடுத்து வாங்க போறியா? என்கிட்ட இந்த நிமிஷம் வேணா பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு பூரா நம்பிக்கை இருக்கு. எதையும் சாதிச்சு காட்டுவேன். பெரியவரே, நாளை காலைல 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீங்க டாக்குமெண்ட்டோட வந்துருங்க, நான் பணத்தோட வரேன். You are looking for some help? Okay, thank you. Come on, கேளு. எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் வேணும். உனக்கு என்னையா அவ்வளவு சிரிப்பு வருது? சார், நான் சிரிக்கல சார், தும்முனே சார். எவ்வளவு கேட்ட? 5 லட்சம். நான் எதுக்காக உங்ககிட்ட இவ்வளவு பணம் கேட்டேன்? கிழிச்சி குப்பையில போடு. எனக்கு எதுக்கியா? நீ உதவி கேட்ட, நான் செஞ்சேன், தட்ஸ் ஆல். இதை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் கேட்டேனா? மறக்க மாட்டேன் சார். நீங்க கொடுத்தது 5 லட்சம் இல்ல, ஈடு கட்ட முடியாத ஆத்மவிசுவாசம். எதுக்கு அதெல்லாம்? Go ahead and all the best. Thank you sir. நீ என்னயா பிளக்ல வரல விட்ட மாதிரி ஷாக் ஆயி நிக்கிற? ஷாக் நீங்க கொடுத்திருக்கீங்க சார். 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு யோசிக்கிற நீங்க 5 செகண்ட்ல எதை பத்தியும் யோசிக்காம 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்திருக்கீங்க. பாலு, அவன் சாதாரணமானவன் இல்லையா? 25 லட்சத்தை திருப்பி கொடுத்தப்போ அவனோட நேர்மையை பார்த்தேன். பென்ஸ்கார பார்த்து என் அட்ரஸ கண்டுபிடிச்ச உடனே அவன் புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டேன். 500 ரூபாய் கூட கொடுக்காத என்கிட்ட வந்து 5 லட்சம் கேட்டான் பாரு. அதுல இருந்து அவன் தைரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தகுதி போதாதா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு? ஏய், அவன் சாதிப்பாயா? நினைச்சத சாதிச்சே தீருவான். உன்னை நான் பார்க்கும் போது ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு அப்பாவிப்பா. அது என்னங்க புசுக்கன் அப்படி சொல்லிட்டீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த இடத்த வைக்கிறதுக்காக சுத்தி சுத்தி கடைசி 5 லட்சம் ரூபாய் இல்ல, 5 ரூபாவோட கிடைக்காதுன்னு நினைச்சேன். நீ பேரம் பேசி இருந்தா 1 லட்சம் ரூபாயாவது நான் விட்டு கொடுத்துருப்பேன்ல. பெரியவரே, உங்களுக்கு தான் ஒண்ணு புரியல. என்ன? எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். ஆமா, அந்த இடத்துல அப்படி என்ன பாருக்கு? ஏன் எதிர்காலம் வர? ஏ ஸ்வேதா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடி. ஏ
நீ லவ் பண்றது வீட்ல தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போனா என்னடி டென்ஷன்? கஷ்டப்பட்டு வீட்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவேன். இது வேற. வேற என்ன? உன்னை இம்ப்ரஸ் பண்ண அந்த இன்ட்ரஸ்டிங் கரெக்டர் யாரும் தெரிஞ்சுக்கதா. ப்ளீஸ் டி, எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க மாட்டியா? நாங்க ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டோம். அப்படி இல்ல ரி. அவனை பார்த்தேன். ஹான்சமா இருந்தா. நல்ல புத்திசாலி. மனிதாபிமானம் உள்ளவன். ஆனா நானே இன்னும் அறிமுகம் ஆகலையே. ஸ்மார்ட்டான பசங்களுக்கு இப்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குடி. சீக்கிரமா கமிட் ஆயிடு. ஓகே. நல்லா இருக்குமே. நல்லா இருக்குங்க. அடுத்தவங்களோட பொருளை திருடி தின்னா நல்லாவே தான் இருக்கும். என்ன கோவமா? எதுக்கு கீழே வச்சிட்ட? அடக்கடவுளே, ஏன் அழுற? நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்க. கண்ணு தெரியற மாதிரி வச்சிருந்தீங்கல்ல. அதுக்குன்னு உள்ள தள்ளிடுவியா? சரி, தள்ளு தள்ளு. ஆமா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுங்கறியே, உனக்குன்னு யாருமே இல்லையா? இங்க இல்லங்க. அப்ப வேற எங்க இருக்காங்க? ஊர்ல இருக்காங்க. நத்தப்பட்டி பக்கத்துல எதிர்புறமா ஒரு ரோட்ல. ஆரியப்பட்டி. பாசமான ஒரு மாமா உயிரை வாங்குற மாதிரி எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க. அப்படின்னா சினிமால வர பாசமான சரணியா மாதிரியா? இல்லங்க, தூள்ல வர சொர்ணக்கா மாதிரிங்க. அப்புறம் அப்புறம் சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்க அம்மா சினிமா பாக்க போயிருந்தப்போ நான் அங்கேயே பிறந்துட்டேனா. ஊர்ல எல்லாரும் என்ன பார்த்து சிவாஜி படத்துல வர ஸ்ரேயா மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க ரஜினி படத்துல நடிச்சதுனால நான் கமல் படத்துல நடிச்சு பெரிய ஹீரோயின் ஆயிலாம் நினைக்கிறேன். ஆனா என் அத்தல்ல அதான் என் உயிரை எடுக்கும்னு சொன்னல, அது என்ன ரெண்டாம் தரமா யாருக்கோ கட்டி கொடுக்க நினைச்சதுங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க தெருவுல எஸ்டிடி பூத் வச்சிருக்கிற சீனுவுக்கு சூர்யா கார் டிரைவர் ரொம்ப க்ளோஸா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயி இங்க வந்துட்டேன். ஆனா சீனு என்ன இங்க உட்கார வச்சுட்டு என் நகையில எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த கதையை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கு. இங்கிலீஷ் பேப்பர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கதைலாம் அவங்கதான் எழுதுவாங்க. அது சரி, அடுத்த ப்ரோகிராம் என்ன? எதுவும் இல்லங்க. இங்க என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, அவ வீட்டுக்கு போய் நான் சேஃபா தங்கிக்குவேன். ஏன் ஊருக்கு மட்டும் நான் ஹீரோயின் ஆகாம திரும்பி போகவே மாட்டேன். அது வரைக்கும் ஏதாவது வேலை பாத்துக்குவேன். பொழப்பு ஓடணும் இல்ல. ஏதாவது படிச்சிருக்கியா? ஹாய், நான் ஹையர் செகண்டரி வரைக்கும் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல டைல் படிக்க கூட தெரியும். நிஜமாவா? மகாலட்சுமி போய் சொல்ல மாட்டா தெரியுமா? அவங்க யாரு? நானே தாங்க. சரி, இப்ப நான் ஒரு வேலை கொடுத்தா செய்வியா? கிளம்புங்க, ஆபீஸ் போல. எதுக்கு அவசரம்? சொன்னது இப்ப கிடையாது. அப்ப எப்பங்க? ஒரு வாரம் ஆகும். சரிங்க, நான் புறப்படுறேங்க. கிளம்பு கிளம்பு, லேட் ஆயிடுச்சுன்னு எங்க தொலைஞ்சு போடுவேன். பாய் பாய் பாய். பாக்குறதுக்கு பென்சில் மாதிரி இருந்துகிட்டு என் பிரெயினையே ஃப்ரை பண்ணிட்டா. டேங்கப்பா, நிறுத்து 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 நிறுத்து. உண்மையை சொல்லுங்கவே, மாடு யாருக்குள்ளது? என்னதுங்க ஐயா? என்னோடது சார். என்னதுங்க ஐயா? என்னோடது சார். என்னதுன்னு சொல்றேன் இல்லையா? என்னோடது சார். இல்ல, அவனு பாத்தீங்களா? இல்ல இல்ல, என்னதியா? இத வச்சுதான் எனக்கு பொழப்பே ஓடுது. என் பொழப்புல மண்ணெளி போடுறாதீங்க. என் மாட்டுக்கிட்டே இருந்து என்ன பிரிச்சிடாதீங்க. அப்புறம் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது சார். உண்மை என்னன்னு என் காலைக்கு தெரியும் சார். அதுகிட்ட இருந்து என்ன பிரிச்சிங்கன்னா நான் வாழ்ந்துருவேன். ஆனா என்கிட்ட இருந்து அதை பிரிச்சுங்கன்னா அது வாழாது சார், வாழாது. ஒரு புருஷனை காட்டி ரெண்டு பொஞ்சாதீங்க. இது என் புருஷன், இது என் புருஷன் அடிச்சுக்கிட்டு தான் பாத்துருக்கேன். ஒரு புள்ளைய காட்டி இது என் புள்ள, இது என் புள்ளன்னு அடிச்சுக்கிட்ட மூதிகளையும் பாத்துருக்கேன். இவங்க என்னவே, ஒரு காலையை காட்டி என் காலை என் காலன்னு அடிச்சுக்கிட்டு சாவறானுவோ. சார், ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லுவோம். இங்க எப்பாவது அக்பர் பீர்பால் கதை படிச்சிருக்கீங்களா? அப்படி ஒண்ணும் படிச்சது இல்ல. அதான் சார், ரெண்டு அம்மா ஒரு பையன், அதே மாதிரி டீல் பண்ணுவோம். நல்ல நீளமான ஒரு அருவா கொண்டு வாவை. எதுக்கு ஐயா? இந்த காளைய நடு மத்தியில சரி பாதியா அறுக்க போறேன். பாதி இவனுக்கு பாதி அவனுக்கு, அவ்வளவுதான். ஜோலி முடிஞ்சு போச்சு. வேணா ஐயா, இத சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கி இதுலதான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இத கொல்றேன்னு சொன்னா என் மனசு தாங்காதியா? பேசாம அவனுக்கே குடுத்துருக்க. நான் எப்படியாவது பொழைச்சுக்கிறேயா? வேண்டாம் சார், இத ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இவங்க தாத்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கு. இவங்க அப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் கூட முரட்டைக்காலையில நடிச்சிருக்கு. இது சமீபத்துல மிருகம் படத்துல நடிச்சிருக்கு. தலைமுறை தலைமுறையா உள்ள பந்தம் சார் எங்களோடது சார். இது அவர்கிட்டயே இருக்கட்டும் சார். ஆனா என் காளையோட கண்ணுல கொஞ்சம் தண்ணி வந்ததுன்னா
ஜஸ்ட் அந்த கண்ணீரை மட்டும் தொடச்சு விட சொல்லுங்க சார் போதும். இந்த மாதிரி பீர்பால் கதையில படிக்கலையே, இவ்வளவு கதைய குழப்பானுவோ? ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு உள்ள வந்துட்டேன். இது போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். என்னடே நக்கலா, எங்களை பார்க்க போலீஸ்கார மாதிரி தெரியலையோ? ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க தானே சார் இருப்பாங்க, இங்க என்ன சார் பூம் பூம் மாடலாம் இருக்கு? இது ஒரு பெரிய பஞ்சதந்திர கதடே. நீ இரு, இவனுவ சமாச்சாரத்தை முடிச்சுட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். சரிங்க சார். இவன் எதுக்குல அந்த பக்கம் திரும்பி நிக்கான்? நீ ஐயாவுக்கு லக லக லகன்னு சொல்லி ஒரு வணக்கம் போடு. ஐயாவுக்கு லக லக லகன்னு சொல்லி அங்கவசரம் போடுவாரே. என் பேக் அடிச்சிட்டு போயிட்டியாடா. சாரி சார். சாரி யாருக்கடா வேணும்? என் ஷர்ட் விஜய் போட்டதுன்னு சொல்லி வித்துட்டேன். வித்துட்டியா? சும்மா வா. ஏய் ஏய், துணி இல்லாம குளிக்கிறது குளிக்கிறத கூட நான் விட்டுட்டேன்டா. அதுல என் பேண்ட், என் ஷர்ட், என் பிரஷ், என் பேஸ்ட், என் சோப்பு, என் சட்டி எல்லாமே இருந்துதா. ஏய் கூட ஓடு. ஏய் போலீஸ் கம்பு நிக்கறீங்க, கொஞ்சம் பாத்து காப்பாத்த போறதா? ஐயோ போலீஸ் சட்டி இப்படி போட்டு அடிக்கறானே. என்ன நடந்ததுன்னா என்ன, ரொம்ப தேங்க்ஸ் டு. பெரிய பிரச்சனையா ஈஸியா முடிச்சு புட்ட. ஓம் பிரச்சனை என்னன்னு சொல்லுடி. நான் ஒரு லேண்ட் வாங்குனேன் சார், அது ரவுடிங் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்படின்னா அதை விட்டுரு. அது என்ன சார் போலீஸா இருந்துட்டு எப்படி சொல்றீங்க? ஆமாடே, போலீஸா இருக்கனால்தான் அப்படி சொல்லுவேன். நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப, நான் அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு போவேன். அவன் என்ன பண்ணுவான்? எஸ்பியை வச்சோ ஐஜியை வச்சோ மினிஸ்டர் வச்சோ எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லுவான். நான் முன்னையும் பின்னையும் பொத்திக்கிட்டு சும்மா வரேன். அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லல. என்ன, நீங்க கொஞ்சம் போலீஸ்காரங்களை அனுப்பி நான் காட்டுற பத்திரத்தை மட்டும் பாத்துட்டு வர சொன்னா போதும். பார்த்தா போதுமா? போதும் சார், நான் பாத்துக்கிறேன். போலீஸ். ஏய் உட்கார்ந்து ஆளுங்கடா. ஏய் இங்க இருந்துட்டு என்னடா பண்றீங்க? என்ன சங்கர் சார், எப்பவும் டியூட்டி தானா? வாங்க ஒரு கேம் போடலாம். இந்த இடம் யாருதுடா? என்ன அப்படி கேட்ட? ஆதிநாத் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? ஏய் சொன்னா புரியாதா? இடம் அண்ணதுங்கற பேப்பர் கேக்குற? வாங்கடா ஸ்டேஷனுக்கு. எதுக்கு சார்? ஒன்னு டாக்குமெண்ட்ஸ் காட்டுங்க, இல்ல உங்க மூஞ்ச எஸ்ஐ கிட்ட காட்டுங்க. வாங்கடா. ஏய் ஏத்துங்க ஜீப்ல. இல்லனா அடிச்சு இழுத்துட்டு போண்டிதா இருக்கும். ஏறா சந்து. கிடாரி பட்டில குழந்தைய கேட்டாலும் சொல்லும். அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த சைட் என்னோடது, பாக்கலாம்னு வந்த. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ், பேரை பாத்துக்கோங்க. சின்னசாமி, சன் ஆஃப் புஷ்பராஜ், கிடாரி பட்டி, விஸ்வாசம், உண்மை, திமிரு நிறைஞ்ச மதுரை ஜில்லா. இவங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? ரத்த சம்பந்தம் சார். இந்த சொட்டை எனக்கு மாம, அவன் இவனுக்கு மாம, இவன் எங்க எல்லாருக்கும் மாம. என்னமா என்ன அப்படி பாக்குற? விளையாடுங்க. அப்படின்னா இவங்க எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொல்ற? ஆமா சார், நீங்க அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் உங்க வேலையை பாருங்க. போங்க சொல்றேன், கிளம்புங்க. எப்பா இப்படி கேள்வி கேட்டு சாக அடிக்கிறானுங்க? மாமா நீ விளையாடு. மாமா யாராவது வந்தா என்ன கூப்பிடு, முனையில கட்டி கடையில தான் இருப்பேன். என்ன நடத்து. ஏய் அண்ணே. ஏங்கண்ணே இந்த சைட் உண்டதா? ஆமாண்ணே, அந்த பெருசுகிட்ட இருந்து ஒன்னு இல்ல ரெண்டு இல்லண்ணே 5 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு 5 பைசா கூட கொடுத்துருக்க மாட்டேன். என்ன பண்றது? இங்க என்னென்ன ஓ பண்ணும் நினைச்சேன். நாம நினைக்கிறதுலாம் நடக்குதா என்ன? இந்த பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்கண்ணே. வெறுப்பேத்தறியாக்கு. இல்லைங்க, உங்களை வெறுப்பேத்தணும் எனக்கு என்னண்ண. ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. இந்த சைட்டோட வேல்யூ 5 லட்சம் ரூபாய். நீங்க டபுள் பண்ணி வித்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறது 10 லட்சம் தானே. ஆனா அதே என் பிளானுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட் ரேட்டா 50 லட்சம் தர. என்றது 50 லட்சமா? ஆமாண்ண. இது நம்ம சைட்ல கட்ட போற கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸோட லே அவுட்ண. மொத்தம் 5 மாடிண. ஒரு மாடிக்கு 10 கடன்னாலும் மொத்தம் 50 கடன். ஒரு கடையை 4 லட்சம் ரூபாய்க்கு வித்தா நமக்கு கிடைக்க போறது 2 கோடி ரூபாய். கட்டுறதுக்கு 1 கோடி, மிச்சம் இருக்கிறது 1 கோடி. உங்களுக்கு 50, எனக்கு 50. பில்டிங்கும் நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கும். ஏன் சொட்ட, இவன் சொல்ற கதையெல்லாம் நம்பலாங்கறியா? நீ எதுக்கும் பயப்படாதனா? இடத்தான ஜோப்லயே போட்டு போறான், காம்ப்ளெக்ஸ் தானே கட்ட போறான். எப்படி பார்த்தாலும் இடம் நம்ம கையில தானே இருக்கும். முடியலனாலும் மூளைக்குறா. சரி, பில்டிங் கட்டுறதுக்கு பணத்துக்கு எங்க போகணும்? பணம் பிரச்சனை இல்லனே, சைட்டை வச்சு லோன் வாங்கலாம், கடை வாங்குறவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கலாம், அதை வச்சு காம்ப்ளெக்ஸ் கட்டிடலாம், அவ்வளவுதான். பாட்டே கிளப்பு.
இந்த ஊருக்குள்ள இதே மாதிரி எனக்கு 42 சைட் இருக்கு. அந்த சைட்ல நீ காலேஜ் கட்டுவியோ, காம்ப்ளெக்ஸ் கட்டுவியோ, காபி கடை வைப்பியோ, உன் இஷ்டம். ஆனா வேலையெல்லாம் நீ தான் பாக்கணும். இந்த நிமிஷத்துல இருந்து நானும் நீயும் பார்ட்னர் கண்ணே. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? வச்சாம் பாரு ஃபிட்டிங் சொல்லு கண்ணே. அதெல்லாம் ஆட்டை போட்ட சைட் தானே? அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நினைச்சியா? நல்லா சொட்ட. உங்கிட்ட வரலாறு கேட்டாங்களாக்கு. நீ சொல்லு கண்ணே. சொல்லு 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 சொல்லு. இடத்து ஓனருக்கு பணத்தை கொடுத்துருவோம். நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவோம். அதான் நமக்கும் நல்லது. இத பாருங்க கண்ணே. அடுத்தவங்க பாவம் நமக்கு எதுக்குனே? சார் குட் மார்னிங் சார். ஆ வா சந்து உக்கார் ப்ளீஸ். வெளியே என்ன பிரச்சனை சார்? அது ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். சரி அடுபடு. சந்து கன்ஸ்ட்ரக்ஷன், வெரி குட். ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டேன். ஐ அப்ரிஷியேட் யூ. எப்பவும் உங்கள் முன்னால் நான் சின்னவன் தான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலனா? பிளாங்க் செக். 22 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த சாதிக்கணுங்கிற வெறிய உன் கண்ணில் தான் பார்த்தேன். என் நம்பிக்கை நிஜமாயிடுச்சு. எனக்கு அது போதும் சார். சார் அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ப்ராப்ளம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த சிட்டியில் கேவிஆர்னு ஒரு பில்டர், ரொம்ப பெரிய பில்டர். அவன் வளர்றதை விட அடுத்தவனோட அழிவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுக்கு நடுவில் நம்ம சிட்டிக்கு பக்கத்தில் 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னோட பெரிய கனவு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் சம்பாதிச்சதெல்லாம் அதில் தான் போட்டிருக்கேன். லோன் கூட வாங்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து தொந்தரவு பண்ணுறான் அந்த பிளடி கேவிஆர். என்னோட காம்ப்ளெக்ஸ் எதில் பார்க்க சில அதிகாரிகளுக்கு லஞ்சத்தை கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து சீப்பா வாங்கிட்டான். ஐ அம் ஷாக். தட் இஸ் த ப்ராப்ளம். நான் வித்ததை விட பாதி விலைக்கு பிளாட் தரேன்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கான். என்கிட்ட புக் பண்ணவங்க எல்லாம் அட்வான்ஸை திருப்பி கேட்குறாங்க. அப்படி பண்ணிட்டா நான் கண்டிப்பாக ரோட்டுக்கு வந்துடுவேன். இப்போ எனக்கு ரெண்டே வழி தான் இருக்கு. ஒன்று, ஜனங்களை மோசம் பண்ணிட்டு ஓடிடணும். இல்லைன்னா மானத்துக்கு பயந்து தற்கொலை செஞ்சுக்கணும். இல்லை சார், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும் சார். அந்த முடிவு என்னன்னு நான் யோசிக்கிறேன்.
நீங்க தைரியமா இருங்க, ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிச்சு தீரணும். ஹலோ, நான் சிதம்பரம் பேசுறேன் சார். என்னது? ஹலோ, மினிஸ்டர் கிட்ட போன் ஓடு சார். கேவிஆர் சார் போன்ல. சொல்லுங்க கேவிஆர். நான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின சைட்ல அம்மா நடந்து வச்சிருக்காரு, பைத்தியக்கார ஜனங்க கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இட்ஸ் கிரேசி. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, என் சைட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு பே பண்ணிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் என் சைட் எனக்கு வேணும். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. அரசியல் அவதரிச்சது அதிர்ஷ்டம். கோயில் கட்டுறதுக்கு என்னால முடிஞ்சது 10 லட்சம். தேங்க்யூ. நல்லபடியா செய். ஹலோ, வா சந்து போலாம். பாத்தியா சந்து, அடுத்தவங்களை அளவு வச்சு ஆனந்தப்படுற அந்த கேவியார முதல் தடவையா நம்ம தோக்கு அடிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சந்து, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன சார்? சரி சரி, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறேன்? இப்ப எல்லாமே யூத்தா இருக்கிறதுனால நம்ம டீம் தான் சார் ஜெயிக்கும். என்னடா இவங்க யாரும் வேணும்னு நினைக்கிறானுங்க? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். இவ்வளவு கேவலமா யோசிக்க கேபிஆர் தான் முடியும். நீங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டு வாங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். வாங்கடா விளையாடலாம். Oh!
கேவிஆர் உனக்கு மேட்ச் ஃபிக்சிங் நான் பண்றேன்மா. ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவியாவும் முன்னாடி வந்து நின்ன, ஆனா நீ பணத்தை தூக்கி எரிஞ்சு எகத்தளமா பேசி என்ன வெளியே அனுப்புனியே சந்து. இன்னைக்கு நீ துர்க பிரசாத போட்டு தள்ளுறதுக்காக அனுப்புன ரவுடிங்ல துவச்சு புரட்டி எடுத்தது நான் தான். லஞ்சம் கொடுத்து நீ வாங்கின சைட்ல அம்மனோட சிலைய வச்சு நைட்டோட நைட்டா உனக்கு 50 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினது. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ற சந்து, என்ன பத்தி தெரியாம தப்பு பண்ற. நான் கோவப்பட்டாலும் தாங்க மாட்டேன், உன்னால தாங்க முடியாது. ஒழுங்கா பேசாம ஊருக்கு ஓடி போயிடு. உன்னை பார்த்து பயப்படுறவங்க கிட்ட அதை சொல்ல. என்கிட்ட வச்சுக்காத சந்து. உனக்கு தில் இருந்தா என்கிட்டயே வச்சுக்கோ. சின்ன பையன் தான் நீ, பயப்படுறன்னு ஒத்துக்கோ. அடங்கி போ இல்ல நொறுங்கி போயிடுவ. நீ கொலைச்சவன பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு உன்னோட வேலைக்காரன் இல்ல சந்து. கிடாரிப்பட்டி சந்து, நெருப்பு பறக்கும், உன் பருப்பு தெரிக்கும். கெட்டவனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா நல்லவனுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. சொல்றேன் கேட்டுக்கோ. இதே ஊர்ல தான் இருப்பேன், இங்கேயே ஜெயிப்பேன், உன்னை கிடாரிப்பட்டிக்கு வர வைப்பேன். வர மாட்டேன். வருவேன். வர மாட்டேன். நான் வர வைப்பேன். சபாஷ். இதான்டா சவாலஞ்ச். சவால்னா சளைக்க மாட்டேன், ஆட்டம்னா ஒதுங்கி ஓட மாட்டேன். நீ நகரத்தில் புதிதாக அவதரித்த அம்மனை தரிசிக்க நாடு முழுவதிலிருந்தும் வந்த பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. அந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்ற பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று அறநிலைத்துறை அங்கு கோவில் கட்ட முடிவு செய்துள்ளது. வெகு விரைவில் அந்த பணிகள் தொடங்க உள்ளது. கியூ நெட்வொர்க்குக்காக சென்னையில் இருந்து பிரதீப். என்னது? ஏ ராஜினாமா. எதனால? நிஜம் தெரிஞ்சதுனால. சந்து, நல்லவங்க கிட்ட சம்பளமே வாங்காம வேலை பார்க்கலாம், ஆனா உன்ன மாதிரி மோசக்காரங்க கிட்ட 1 ரூபாய் கூட வாங்கிட்டு வேலை பார்க்க கூடாது. நானா? நான் மோசக்காரனா? இல்லையா? அடுத்தவ நிலத்தை அபகரிச்சு பில்டிங் கட்டறது மோசம் இல்லையா? கேவியார பழி வாங்குறதுக்காக அந்த நிலத்துல அம்மன் சிலையை வச்சது தப்பு இல்லையா? இதெல்லாம் என்கிட்ட மறைச்சது அநியாயம் இல்லையா? மகாலட்சுமி. வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். மகாலட்சுமி, நான் சொல்றத கேக்க. நான் எதையும் கேட்க மாட்டேன். நீ கேட்டுதான் ஆகணும் மகாலட்சுமி. நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு உனக்கு தெரியணும். நான் பண்ணது ரைட்டா தப்பான்னு நீ தான் சொல்லணும். இங்க இருக்கிறவங்களுக்கு கேவிஆர் ஒரு பில்டரா தான் தெரியும், ஆனா எனக்கு அவர எங்க அப்பாவோட நெருங்கிய நண்பனா, என்னை தூக்கி வளர்த்த மாமாவா தெரியும். எங்க ஊர்ல எங்க அப்பா இன்னும் வெங்கட்ரத்ன மேல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காரு. நான் நல்லவனை மோசம் பண்ணல, ஒரு கெட்டவனை தான் மோசம் பண்ண. அது எனக்கு தப்புன்னு தோணல. ஒருவேளை உனக்கு அது தப்புன்னு தோணுச்சுன்னா உன் இஷ்டம், தாராளமா போலாம். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா தோல்விக்காக தோளக்கூடாதுன்னு சொல்லி என்ன இன்ஸ்பயர் பண்ணவங்க. அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்த கூடாதான்.
முதல்ல எனக்கு அறிமுகம் ஆகட்டும், அதுக்கு அப்புறம் உனக்கு சொல்றேன். நானே பார்த்தது இல்ல. ஆமா, அவங்க மேல என்ன அவ்ளோ மரியாதை? அது வார்த்தையால சொல்ல முடியாது. அப்போ லவ் தானே? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறாளுங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? நானா? என்னையே மறந்துட்டியா பெஞ்ச் பாய்? ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை மறக்க கூடாதுன்னு நீங்க எழுதின லெட்டரை ஃப்ரேம் பண்ணி இதோ என் முன்னாடியே வச்சிருக்கேன். அப்படியா? சரி, எப்படி இருக்க? நல்லவே இல்ல மேடம். என்னாச்சு? தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். டாக்டர் கிட்ட போய் காட்டு. அது இருக்கட்டும், உங்களை நான் பாக்கணுமே. நீ கற்பனை இல்ல, நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அவ்வளவா ஒண்ணும் அழகு இல்ல. அழகுங்கிறது மனசுக்கு மட்டும்தான் மேடம், மனுஷனுக்கு இல்ல. உங்க மனசுக்கு நீங்க அழகா தான் இருப்பீங்க. நான் உங்களை பாக்கணும், பேசணும், அவ்வளவுதான். பாத்தாகணுமா? கண்டிப்பா. சரி சொல்லுங்க, நான் எங்க வரணும்? கன்னிமாரா கிளம்பிட்ட, அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஹலோ, இன்னைக்கு இல்ல, பின்ன நாளைக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? அடுத்த வாரம். இல்ல இல்ல இல்ல, நாளைக்கே வச்சுக்கலாம், நாளைக்கே வரேன். 3 o'clock, table number 6. பை மேடம். மேடம் மேடம் மேடம், உங்க நம்பர் மேடம். என்ன அவசரம்? எங்க மேடம் வர சொல்லிருக்காங்க? மேடம் வர சொன்னது என்ன உண்ண இல்ல? அதுவும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க? இங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு, போய் அத பாரு. பாயாசத்துல பச்சை மிளகா மாதிரி இவ வேற. பா. ஓய் மகாலட்சுமி. எஸ் சார். நாளைக்கு மேடம் பார்க்க போறேன், என்ன வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்? எனக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். நான் கேட்டது உன் இஷ்டத்த இல்ல, என் இஷ்டத்தை பத்தி. ஜெனரலா பொண்ணுங்களுக்கு ரோஸ்னா பிடிக்கும். ரெட் ரோஸ், ரெட் ரோஸ், ரெட் ரோஸ். ஓ போய் வேலைய பாரு. வணக்கம்ணா. ஆதிகேசனோட ரைட் ஹேண்ட் சார். அவர்கிட்ட 10 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 10 வருஷமா நீ ஆதிகிட்ட இருக்கேன்னு சொன்னா அவர் உன்னை நல்லா கவனிக்கிறாருன்னு அர்த்தம். உண்மையிலே நல்லா கவனிச்சுக்கிறாருனா, காலைல டிஃபன் இருக்கும், மதியம் சாப்பாடு இருக்கும், டெய்லி நான்வெஜ் தான், நைட்டு சாப்பாடுக்கு பிரியாணி பீரு கண்டிப்பா இருக்கும். இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னடா வேணும்? இவ்வளவு பணமா, என்னடா பண்ணணும்? என்னடா நடுச்சாமத்துல வந்திருக்கிற? அட கேக்குறதுல சொல்லு, எதுக்கு வந்த? வாயில என்னடா கொலக்கட்டியா வச்சிருக்கிற? சொல்லுடா என்ன கருமடா அது. அண்ணா என்ன மன்னிச்சா, உனக்கு துரோகம் பண்ண முடியாதுனா, ஒப்பத்தினு உனக்கு கொல்ல முடியாதுனா? சொட்ட மொண்டையா உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா? இப்ப என்ன எதுக்குடா நீ கொள்ளா இருக்கா? வர ப்ராப்பர்ட்டில பங்கு தரேன்னு சொன்னானா? நீ எப்படி? அப்படினா பீட்சா லெட்டர் மேடம் உட்கார்லாமா? Thank you. கண்ணுக்கு முன்னாடி இருந்து தெரிஞ்சுக்க முடியாம போயிட்ட பாத்தியா? Yeah.
மெழுவாய் தோடும் இதமாய் கொள்ளுங்கோ அங்கே இருக்கு சார். நீ எப்படி இங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏ மேடம் எந்த டைம் வேணாலும் வந்துருவாங்க. இங்க உன்னை என்னைய பார்த்தா என்ன நினைப்பாங்க? நமக்குள்ள ஏதோ இருக்க நினைக்க மாட்டாங்க. என் ப்ராப்ளம் புரிஞ்சுக்கோ. நான் சொல்றத கேளு ப்ளீஸ். நான் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னல்ல? கிளம்பு கிளம்புன்னு சொல்றல்ல? என்ன கஷ்டப்படுத்தாத, உன கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல வேணாலும் விழற ப்ளீஸ். நிஜமாவே வெளிய போணுமா? இல்லனா இவன் செத்துருவான். பரவாயில்லையா? இவனுக்கு எப்படி தெரியும்? அது காஃபி சாப்பிட்டேன். பில் ஐ வில் பே. நான் கொடுத்துக்கறேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நீ கிளம்பு. நைஸ் ஃப்ளவர்ஸ். லவ்லி. தேங்க் யூ. ஹம்
இருக்குதே. ஐயோ அம்மா, இன்னைக்கு நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா, மாமா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். பத்திப்பட்டி இருக்கா? ஹலோ பத்திப்பட்டி இருக்கா? என்கிட்ட சிகரெட் கூட இல்ல. ஸ்வேதா, நீ சிகரெட் எல்லாம் பிடிப்பியா? ஒன்னதான் ஸ்வேதா. என் பேரு ஸ்வேதா இல்ல, சோனாலி பிண்ட்ரே. சோனாலி அண்டாவா? அண்டா இல்ல, பிந்த்ரே. பிந்த்ரேவா? சிகரெட். தேங்க்யூ. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியல. அவ்வா, இன்னைக்கு மேடம் தரிசனம் இல்ல. சந்து, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? ஒரு அர்ஜென்ட் வேலைக்கு. தானே அர்ஜென்ட் வேலையா? வா வா, ஏறு ஏறு, வண்டியடுறா. என்னன்னா அவ்வளவு அவசரமான வேலை? உன்ற மாதிரி திட்டம் போட்டு வேலை செய்யறவளுக்கெல்லாம் எனக்கு மூளையில கண்ணு. அதான் தெரியும் இல்லண்ணா, இப்ப நம்ம எங்க போறோம் அத சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணு. அர்த்தம் புரியலனாலும் டென்ஷன்ல இருக்கும் போது கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன டென்ஷனு? நம்பிக்கை துரோகம் நடந்து போச்சுடா கண்ணு. நம்பிக்கை துரோகமா? உங்களுக்கு துரோகம் பண்ணவன் எப்ப இந்த ஊர்ல உயிரோட இருக்க முடியும்? யாருனாவ? இது வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இருக்கிறான்னு தெரிஞ்சது ஷாக் ஆயிட்டேன். அதான் போடு தெளிலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது அனுபவிக்க வேண்டியது நீ இல்ல, உன்னை மோசம் பண்ணாம அனுபவிக்கணும். என் பேர் கேவிஆர். உனக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரியும். அது நம்ம வளரணும்னா பெரிய ஆளுகிட்ட ஸ்நேகம் வச்சுக்கணும், சின்ன பசங்க கிட்ட இல்ல. அது அவ செஞ்சிட்டான், நீ செய்யல. இன்னும் உனக்கு போல, என் கூட சேர்ந்துரு. உன்கிட்ட சைட் இருக்கு, என்கிட்ட அதிகார பணபலம் இருக்கு.
நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா யாராலயே அசைக்க முடியாது. இவ்வளவு நாள் வராத கேவியார் இன்னைக்கே வந்திருக்கான்னு உனக்கு தோணலாம். காரணம் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் எதிரியும் ஒருத்தன் தான், சந்து. நான் பிறந்ததுல இருந்து என் மேல கை வைக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தைரியம் இருந்ததில்ல. ஆனா அந்த பையன் வச்சுட்டான். ஒண்ணு அவன் உசுரோட இருக்கணும், இல்ல நான் உசுரோட இருக்கணும். அனுப்பி வச்சிடலாம், மூட்டை கட்டி அனுப்பி வச்சிடலாம். அவன் சாகணும், அதுவும் நானே அவனை கொல்லணும். மறுபடியும் தப்பு பண்ற ஆதிகேசவன், நீ அவனை அடிச்சு நான் ஒரே நிமிஷத்துல செத்து போயிடுவான். உனக்கு இவ்வளவு மோசம் பண்ணவன் ஒரே நிமிஷத்துல சாவணுமா? இல்ல உனக்கு பண்ண துரோகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணுமா? யோசிச்சுக்கோ. ஸ்வேதா, அத இங்க கொஞ்சம் கூட. எது மாமா? கொத்த வரங்கா கூட்டு. ஓ, சீனி வரங்க கூட்டா? ஓ, இதுக்கும் கூட ரெண்டு பேர் இருக்கா? அது இல்ல மாமா, நம்ம ஸ்வேதா பேரை வெளியில மாத்தி வச்சிருக்கா. பேர் என்ன தெரியுமா? சோனாலி பிந்தரே. கொத்த வரங்கா மாதிரி ஸ்வேதா, சீனிய வரங்கா மாதிரி சோனாலி. மாமா, ஒரு விஷயம் சொன்னாலும் இங்க ஷாக் ஆகி போயிடுவீங்க. நம்ம ஸ்வேதா சிகரெட் எல்லாம் பிடிக்கிறா தெரியுமா? என்கிட்ட பத்தி பட்டி கூட கேட்டா. நீ குடித்தியா? குடித்தேன். நீயும் சிகரெட் பிடிக்கிறன்னு அர்த்தம்? அது இல்ல மாமா, அது என் பொண்ணு மட்டும் இல்ல, என் உயிர், என் செல்லம். அவளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு ஏதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொண்ணு போட்டுருவேன். என்ன சாப்பிடு. நேத்து மத்தியானம் நீ என்ன பாக்கல? உன் பேர் சோனாலின்னு சொல்லல, என்கிட்ட வத்தி பட்டி கேக்கல. அப்பா கிட்ட சொல்லவா? வானா. வணக்கம் சார். வணக்கம். என்னது இது? இன்விடேஷன். பந்தி நேரம் மட்டும் சொன்னா போதும், நான் வந்துருவேன். இது கல்யாண இன்விடேஷன்ல, வேற ஃபங்க்ஷன். நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. அதான் மூஞ்சில எழுதி ஒட்டிருக்கேன். கேவிஆர் சார்ட்ட கொடுங்க சார். நீ ரொம்ப ஓவரா பேசுற, உனக்கே தெரியல. நான் எப்பவும் கம்மியா தான் பேசுவேன். உன்ன மாதிரி கேன பேட்ட தான் அப்படிங்க. ஹலோ, இதையும் சேர்த்து சார்ட்ட கொடுத்துருங்க. சரி சரி, காத்து ஓட்டம், கிளம்புங்க. நீங்க எடுப்பு வேலை சரியா பாருங்க. இதை கொடுத்தா எங்களை கூப்பிடுவாரு, வெயிட் பண்றோம். ஆள் ஒரு மாதிரியான டைப் போல இருக்கே மாமா. எங்கிட்ட ஏதாவது ஆகணுமா? பொக்கையோட வர ஏதாவது ஆகணும்னா அக்கா கிட்ட கேக்குறேன், உங்ககிட்ட எது கேட்க போறேன். யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க, இதை கொடுக்க சொன்னாங்க. என்ன அது? உடம்பு சரியில்லை சார். ஆபீஸ்ல அட்வான்ஸ் கேட்டா யாருமே கொடுக்கல. உங்களை நேர்ல பாக்குற வாய்ப்பும் கிடைக்கல, அதனாலதான் திருடிட்டேன் சார். அப்படியே எங்க அம்மாவை காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் உங்க முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல சார், அதனாலதான் பேசாம மும்பைக்கு ஓடிட்டேன். அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல பிசினஸ் ஆரம்பிச்சேன் சார். அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சிட்டேன் சார். நாளைக்கு எங்க அம்மாவோட பிறந்த நாள் சார். நன்றி கடனா உங்க பேர்லயே ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஊனமுற்றவங்களுக்கு உங்க கையால சைக்கிள் கொடுக்கலான்னு இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் சார். கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும் சார். நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஸ்டேஜ் மேடை பேச்சுல வராதீங்க. நம்ம பண்றது நல்ல காரியம் தானே சார். டிவி பத்திரிக்கைக்காரங்க எல்லாரும் கூட வராங்க சார். இந்த ஃபங்க்ஷன் மூலமா ஒரே நாள்ல நாடு பூரா உங்க புகழ் பரவணும் சார். அப்பதான் சார் எனக்கு நிம்மதி. ஓகே, நான் வரேன். வணக்கம் சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். பாத்தியா, இதான் விசுவாசம். எனக்கு விசுவாசத்தை காட்ட ஒரு நாள் வரேன் சார். நீ என்கிட்ட காசு தர போறியா? இல்ல சார். ஏண்டா, யாராவது நம்மள புகழ்ந்தாங்கன்னா நல்லா இருக்குல்ல? புகழுக்காக பொங்கி போகாதீங்க, பின்னால வேண வந்தாலும் வரும். ஒண்ணு இல்ல மாமா, எனக்கு ஒரு டவுட் மாமா. என்ன? அவங்க யாரோ சைக்கிள் கொடுத்தாங்க, அதை நீ உன் கையால கொடுத்த. இதுல நீ பண்ண சேவை என்ன இருக்கு மாமா? உன் போட்டோவை பேப்பர்ல போட்டிருக்காங்க. நீ கொடுத்த போடுவாங்களா? அந்தஸ்துல இருக்கிறவங்கள மேடை ஏத்துறது இந்த உலகத்தோட பழக்கம். அதே மாதிரி வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றது இந்த கேவியாரோட பழக்கம். அப்படின்னா நாளைக்கு கூட உங்க போட்டோவை பேப்பர்ல போடுவாங்க. அது இல்லமாமா, இன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் கையில பெரிய பொக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. வர சொல்லவா? வர சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், எங்க சங்கத்துல இருந்து 4 ஏழை பெண்களுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கோம் சார். நேத்து நீங்க ஊனமுற்றவர்களுக்கு இலவச சைக்கிள் கொடுத்ததை டிவில பார்த்தோம். உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சார். அப்படியே எங்க சங்கத்துக்கும் ஏதாவது. ஆக்சுவலா நிறைய பேருக்கு மாமா சேவை செய்வீங்கல்ல?
தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் பேப்பர்ல அவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்துட்டு டொனேஷன் கேட்டு வீட்டுக்கு போனா 5000 ரூபாய் தரம் பிச்சைக்கார பையன் இதுல வர சீஃப் கெஸ்டா வர கூப்பிடணுமா சீஃப் கெஸ்ட் இல்ல சீப்பான கெஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார் குட் மார்னிங் சார் நான் கேவிஆர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து வரேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கோ கொடுக்க வேண்டிய செக் உங்களுக்கு மாதிரி வந்துருச்சு அது தெரிஞ்சு கேவிஆர் சார் ரொம்ப வருத்தப்பட்டாரு இந்த 5 லட்சத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அவர் கொடுத்த செக்கை திரும்ப வாங்கிட்டு சொன்னாரு கேவிஆர் சார் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தத டிவி சேனல்ஸ்க்கும் பேப்பருக்கும் நியூஸ் நீங்க தரீங்களா இல்ல நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன் சார் அது எங்களோட பாக்கியம் थैंक यू சார் உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா கேவிஆர் பேர்ல டொனேஷன் கொடுத்திருக்க யாரா இருந்தாலும் எதிரி அழிக்க தான் நினைப்பாங்க நீ என்னடான்னு அவன உயர்த்திட்டே வர்ற பப்ளிசிட்டி கேவிஆர்க்கு வீக்னஸ் ஒருத்தரோட பலவீனத்துல விளையாடுறது பிசினஸ் உங்களுக்கு தெரியாததா சார் நீ ரொம்ப வித்தியாசமானவ சந்து மொத்த கேவிஆர் சம்பந்தப்பட்ட மேட்டர்ஸ் மட்டும் வச்சிட்டு மத்ததெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க ஓகே சார் அதுக்கு அப்புறம் அந்த 2 காப்பீஸ் எடுத்துருங்க ஓகே யாரியா இந்த கேவிஆர் எந்த பேப்பர்ல பார்த்தாலும் எந்த சேனல்ல பார்த்தாலும் எந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலும் இவரே இருக்கார் சிஎம் சார் ஒரு காலத்துல ஐஏஎஸ் ஆபீசரா இருந்து அத ரிசைன் பண்ணிட்டு இப்ப பெரிய பில்லரா வளர்ந்திருக்கார் இப்ப அவர் பண்றத பார்த்தா புதுசா கட்சி ஆரம்பிச்ச நடிகர்கள் மாதிரி நாட்டு ஆளணும் நினைக்கிறார் போல அதனால சீக்கிரமா நம்ம கட்சியில உறுப்பினர் ஆக்கிடுங்கயா இல்லனா அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு நமக்கு தலைவலி உண்டாக்கிட போறார் அதான் உங்க அரசியல் சாணக்கியன்னு சொல்றது ஹலோ நான் தான் சந்துவுடைய அப்பா பேசுறேன் அவன் இருக்கானாமா ஒரு நிமிஷம் யாரோ பொண்ணு பேசுது பொண்ணா யாரா இருக்கும் வெங்கட்ரத்னம் பொண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்து உங்க அப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும்டா வெங்கட் மாமாவுக்கு புள்ளைங்க யாராவது இருக்காங்களா அப்புறம் அங்க என்ன விசேஷம் டேய் இருக்காங்களா இல்லையா அது இவ்வளவு நாள் ஆகுதுல புள்ளைங்க எல்லாம் இருக்கும் நிஜம்தான் நிஜம்தான் டேய் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் அது அவங்கிட்ட சொல்லிடாத என்னப்பா அது ஒண்ணு இல்லடா நம்ம புலிப்பட்டி ஜோசியர் இருக்கார்ல போயிட்டாரா அவர் இருக்காரா அவரை நேத்து வாய்க்கா கிட்ட பார்த்தேன் வெங்கட் மாமா ஜாதகத்துல நேரம் இப்ப சரியில்லையா சனி இப்ப அவனுக்கு 2ஆம் பாதத்துல இருக்கானா 2ஆம் பாதத்துல இல்ல ஜாதகம் பூரா சனி ஆடுற பாத்தியா அதுக்கு தான் நீ ஒரு வேலை செய்யணும்டா நானா ஏய் இவன் போட்டோ பாரு காட்டு பார்க்கல ரொம்ப ஹேண்டம் என்ன யார் நீ ராம் பர்சுராம் நீ ராம்னா நான் நந்தா எங்க மாமா பிஏ நந்தா தெரியுமா உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் போல எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்க என்ன அப்படி முறைக்கிற சைட் அடிக்கிறிய நான் ஏன் சைட் அடிக்கணும் அவ என் மொறப்பொண்ணு மொறப்பொண்ணா போய் பேசலாம்ல பேசலாம் ஆனா அவளா இல்லாம போய் என்ன அடிச்சுட்டா ஏய் ஒண்ணும் புரியல கொஞ்சம் பிரிச்சு சொல்லு மொத்தமா பிரிக்கணுமா ஓ இவ்வளவுதானா ஒரு வேலை செய் என்ன பண்ணனும் கெட்டப்ப மாத்து அது எப்படி இப்படி இப்ப கண்டுபிடிக்க முடியாதா கண்டிப்பா கண்டுபிடிப்பா ஓ உடம்புல இருக்கிற செயின் மோதிரத்தை பார்த்தா எந்த கேனப்பாயில கண்டுபிடிச்சிருவோம் கரெக்ட் தான் என் உடம்புல தங்க ரொம்ப அதிகமாவே எஸ் 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 யூ ஆர் கரெக்ட் இதெல்லாம் நீயே வச்சிரு ஓகே ஓகே நான் போலாமா இரு உனக்கு பழைய சினிமா பாக்குற பழக்கம் உண்டா நிறைய பாப்பேன் பழைய சினிமால வில்லன் கண்டுபிடிக்காம இருக்க முகத்துல மீசியோ இல்ல தாடியோ இல்ல கரும்புளியோ வச்சுப்பாங்க அதே மாதிரி நீ ஏதாவது வச்சிட்டு போனா அவளால உன்னை கண்டுபிடிக்க முடியாது எனக்கு மீசை இருக்கு அப்படின்னா கணத்துல புள்ளி வை ஏய் நான் மாறி போயிட்டேனா நீங்க யாரு நான்தானா கொஞ்சம் முன்னாடி இந்த துணி நகலா உங்ககிட்ட காட்டி கொடுத்தேன்ல ஏய் அத கொடுத்தது நீ இல்ல ஒரு நல்ல மனுஷன் நாணயமானவன் எஸ்கியூஸ் மீ என்னங்க இப்ப பாருங்க ஏய் நீயா ஐயோ என்னால உன்னை கண்டே பிடிக்க முடியல நான் கிளம்பவா இவ்வளவு செஞ்சு எனக்கு எதுவுமே கிடையாதா பர்சல் 5000 இருக்கு அதுல 200 ரூபாய் பணம் எடுத்துக்க உங்களுக்கு தங்கமான மனசு இப்ப போலாமா நீங்க இன்னும் நிக்கிறீங்களே இதோ கிளம்பிட்டே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அர்ஜென்டா வீட்டுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ணணும் சோனாலி நீ எப்படி இங்க வந்து இருக்கற சோனாலி யாரு மாமா அப்படினா நீ ஸ்வேதாவா ஆமா எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா நீ சோனாலியை பாத்தியா அப்படினா உனக்கு சோனாலியை தெரியுமா ஏ ஒருத்திக்கு மட்டும் தான் தெரியும் அப்பா கூட தெரியாது சரி ஸ்வேதா யார் இந்த சோனாலி அச்சாசல ஒண்ண மாதிரியே இருக்க அது ஒரு பெரிய கதை மாமா அத எனக்கு கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ் நானும் சோனாலியும் அக்கா
அண்ணா எங்க அக்காக்கு பிறந்தவ நீ ஒருத்தி தானே? அண்ணா என் அப்பாவுக்கு ரெண்டு பொண்டாட்டிங்க. ஒரு நாள் மழை பெஞ்ச ராத்திரியில மும்பையில அப்பாவும் சித்தியும் இப்ப புரிஞ்சதா சோனாலி பிறந்த கதை? அட பாவி மாமா, இவ்ளோ நல்ல இந்த ரகசியத்தை எனக்குள்ள போட்டு வச்சிருந்தேன், இப்ப உன்கிட்ட சொல்லிருக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அப்பா கிட்ட கூட சொல்ல கூடாது. அந்த சீன்ல அவர்தான ஹீரோ. இருந்தாலும் சொல்லாத. சொன்னா அதுக்கு பேர் ரகசியமா மண்டு சீப்பா. காலேஜ்ல டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃபார் எ வீக். போட்டு வா. பண ஏதாவது வேணுமா? இருக்கு. எந்த ஊருக்கு போறீங்க? கிடாரிப்பட்டி. என்ன ஊர்? கிடாரிப்பட்டி. தெரியுமா உங்களுக்கு? நோ நோ, சும்மா தான் கேட்டேன். அந்த ஊர்ல ரோட்ஸ் கிடையாது, பிரிட்ஜ் கிடையாது, பரிசல்ல தான் போறோம். நீ போணுமா? அது சிட்டில இருக்கிறவங்களை விட வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிரியம் பாசம். சொன்ன வார்த்தையை காப்பாத்துற குணம் இருக்கும். அத பத்தின ப்ராஜெக்ட் தான். ஸ்வேதா, மும்பை மாதிரி ஊர்ல கூட பிரியம் இருக்கும் இல்ல? மும்பை எதுக்கு போ? எனக்கு எல்லாம் தெரியும். மும்பையில மழை பெய்யும் போது காதல் வரும், இல்லாம போனா சோனாலி பிந்திரை எப்படி பறக்கும்? பைத்தியகாரம் மாதிரி பேசாத, வாய முடிஞ்சு சாப்பிடு. எல்லாம் முடிஞ்சு போன அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ தியாக தீபங்கா. பாவம். என்னடா ஆச்சு உனக்கு? அவள் ஸ்வேதா, அந்த ஊரு சுத்தமா இருக்காதுமா? சேஃப்டி அகாமடேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பட் கொசு, யூ நோ, காயில்ஸ், ஜெட் மேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் டாடி. அங்க தண்ணி கூட நல்லா இருக்காதுமா? யூ நோ ஹவ் வில் வாட்டர் பாட்டில்ஸ் கூட கொண்டு போறோம். ஓகே, போறன்ற. ஜாகிரத. வன் திங், அந்த ஊர்ல நீ கேவியா பொண்ணு சொல்லாத. ஏன் டாடி? எனி ப்ராப்ளம்? நோ நோ நோ, அது இல்ல. சும்மா நீ பெரிய இடத்து பொண்ணு தெரிஞ்சா எங்க ஊருக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க. Just avoid it. தப்பு செய்றீங்க டாடி, தப்பு செய்றீங்க. என்னையா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? நாங்க உங்ககிட்ட பேச மாட்டோம்ல. ஏன் உங்களை எதுக்கு பிரசிடென்ட் ஐயா டவுனுக்கு அனுப்புனாரு? வெங்கட்ரத்ன மாமாவை பாக்க. அது சரி, அங்க போய் நீங்க என்ன பண்ணீங்க? நான் என்னையா பண்ண? மாமா பாத்துறதுக்கு நீங்க மருமாளை கூட்டி வந்திருக்கீங்க. இது யாருன்னு நினைச்ச? யாரு? வெங்கட்ரத்ன மாமா பொண்ணு. ஏய், எல்லாம் வாங்கடா, இவங்க நம்ம வெங்கட்ரத்ன ஐயா மகளா. வாங்க. ஏய் வாங்கடா, வாங்க. உனக்கு மகளை சொன்னாலே போங்க, போங்க, விடுங்க, 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 விடுங்கன்னு சொல்றேன்ல. என்னமா ரஷ்மி ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். கேவியர் மேல எங்க அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கை. அந்த நம்பிக்கை போக கூடாதுன்னு தான் நான் போய் சொன்னேன். என்னது, போய் சொன்னீங்களா? ஆமா, கேவியர் பொண்ண கூட்டிட்டு வரணும் எங்க அப்பாட்ட சொல்லிட்டார். அதனால இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீ கேவியர் பொண்ணா நடிக்கணும். நடிக்க மாட்டேன். ஏன்? வாழ்ந்து காட்டுறேன்.
இன்னொரு விஷயம் இப்பல இருந்து என் பேரு ஸ்வேதா அது ஏ கரெக்டருக்கு நல்ல சூட்டபிளா இருக்கும்டா யூ நாட் எ கேர்ள் ஏ மாப்ள வந்துட்டோம்ல சந்து எப்படி இருக்க நல்லா இருக்கும்பா அப்பா ஆ நீ ஒண்ணு சொல்ல வேணா அதே கண்ணு அதே மூக்கு அதே வாய் இடிட்டீங்களே பா அதே கால் ஆமாடா அப்படியே வெங்கட் மாமா மாதிரியே இருக்குடா உன் பேர் என்னமா ஸ்வேதா நாங்க நம்ப மாட்டோம்ல ஏ நம்ப மாட்ட மூக்கு சாமி பட்டணத்துல அப்படி நல்ல பேர்ல வைக்க மாட்டாங்கல ஏ பாப்பி நல்லி ஏ பி சி டி இப்படி தான வைப்பங்க அடி நம்பறங்க சரி வாங்க அதேனடா லட்டி பட்டன் நாய் பேரா சொல்லிட்டு இருக்க என்ன நம்ம ரெண்டு பேரும் இடையில ஏதாவது மேட்டர் இருக்கான்னு கேக்குறானுங்க மேட்டர்னா அது ஒண்ணு இல்ல வா சொல்றேன் வா என்ன கேட்டா எல்லாருக்கும் தெரியா சக்தி இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு இவ்வளவு பணமா இத வெச்சு பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எப்பலாம் தேவைப்படுதோ அப்படி இவ்வளவு பணம் எதுரா சப் எங்க ஏதா அடிச்சிட்டு வட்டியா சரி எப்படி சம்பாரிச்சன்னு சொல்லு சப் சுப்பு சுப்புனு சொல்றத விட்டு மேட்டர் சொல்லல அத தெரிஞ்சிட்டு என்ன ஆகும் போது வேலைய பாருங்கடா இவ்வளவு பணத்தை இவன் பேர்ல இப்பதான் சுப்புன்னு சொன்னால சொன்னது செய்ங்க டேய் அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி லிங்க் டேய் வாடா வாடா போலாம் வேலை தான் முக்கியம் டேய் இங்க வாடா அப்படினா அவ கேவிஆர் பொண்ணு கிடையாதுல இல்ல ஏய் என்னடா அவ இவன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க அப்படினா அது பொண்டாடின்னு சொல்ல வரா பொண்டாடியாவது கிண்டாடியாவது அப்படினா டூப்ளிகேட் ஃபிகர்னு சொல்லு ஏஜமா இது டூப்ளிகேட் இல்லல இல்லடா மாப்ளா இது ஒரிஜினல் சே எனக்கு செல்போன்டா சும்மாடா ரஜினி இருக்குது சிட்டில இருந்தடா அவரை எப்பவாது பாத்துக்கியா சிட்டில இருந்தா அவர் உன மாதிரி சைக்கிள் எடுத்து ஊர் சுத்திட்டு பாரு நினைச்சா குசேல் எனக்கு ரோபோக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு நீ இருக்கிற ஊர்ல இருந்து அமெரிக்கா ரொம்ப கிட்டவா இருக்கு ரொம்ப கிட்டடா மாப்ள சென்னையில தும்னா அமெரிக்கால போய் விழும் பாத்துக்க நீ எப்பவாது அந்த ஊர்ல இருந்து தும்னியா சென்னையில எனக்கு ஜலதோஷமே பிடிக்கல அரட்டை அடிச்சது போதும் எல்லாரும் சாப்பிட வாங்கடா ஏய் சரியா கிளாஸ் பாத்து ஊத்துறா இங்க இருக்கு கிளாஸ் டேய் நீ வந்தப்ப கொடுத்த கண்ணாடி வீட்டுக்குள்ள கூட கட்ட மாட்டேங்கறான் கூச்சப்படாம சாப்பிடுவான் தெரியுமா என்னைக்காவது இவ்வளவு பாசமா சோறு போட்டுருக்கியா பாச இருக்கிறதுனாலதான் உங்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் அத தெரிஞ்சுக்க முதல்ல என்னதான் உங்க அம்மாக்கு லேடிஸ் வீக்னஸ் ஏய் முட்டா பயல என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா அட நான் என்ன தப்பா சொன்னேன் எங்க அப்பாவுக்கு ஜென்ஸ் வீக்னஸ் எப்ப பார்த்தாலும் பசங்க கூட தான் சுத்திட்டு இருப்பாரு அந்த மாதிரிதான் உங்க மாடு இங்கிலீஷ் தெரியலனா தமிழ் பேச வேண்டியதானே ஆ வேண்டாத போதும் முருங்கக்காய் குழம்புமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்க இது உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அங்கிள் இரவோட சேர்த்து பண்ணா அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அவ இன்னும் அப்படியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கானா ஸ்வேதா சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு ஒரு தாயத்து கொடுத்த அது இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கானா சும்மா இருங்கப்பா இந்த காலத்துலயும் தாயத்து கீத்து என்னன்னு யார் நம்புவாங்க ஆஞ்சநேயர் சாமி தாயத்து தானே அங்கிள் ஆமாமா அது இன்ன அவர் கையில அப்படியே தான் இருக்கு இவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஏன் இருக்காது அத ஏன் கையால எல்லாம் கட்டி இருக்க அப்புறம் அப்பா அந்த வாய் இருக்குன்னு சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்கப்பா ஆமாங்க முதல்ல சாப்பிட விடுங்க ஆமாமா அது நிறைய பேசினா நான் மாட்டிப்போம் அட கடவுளே சாப்பாடு கூட இறங்கல எங்க நீ மாட்டிப்பியன்னு பயந்துட்டேன் நான் மாட்டிட்டேன்னு சொல்லுங்க நம்ம நல்ல நேரம் எங்க அப்பாவுக்கு பொய்யினால என்னன்னு தெரியாது அதனால தான் தப்பிச்சோம் ஆமா கேவிஆர் டேஸ்ட் பத்தி உனக்கு எப்படி தெரியும் கெஸ் பண்ண தேங்க்ஸ் இனிமே எதுவும் கெஸ் பண்ணாத நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் என்ன சவுண்ட் விடுற நான் இல்ல என்ன ஏய் நீங்க எங்கடா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேட்டர் இல்ல என்ன தனியா வந்து பேசிட்டு இருக்க மூக்க பிடிக்க தின்னீங்கல கிளம்ப வேண்டியதானே நீ வந்திருக்கிற நேரம் மேல தெருல ரெக்கார்ட் டான்ஸ் போட்டுருக்காங்க உன குட்டு போறதா வந்தோம் ரெக்கார்ட் டான்ஸ் பாத்து ரொம்ப நாளா ஆச்சுடா ரெக்கார்ட் டான்ஸ்னா என்ன சொல்லு அப்ப அது இங்கிலீஷ் சொல்லி தப்பிச்சிரு அது லோக்கல் டிஸ்கோ நான் கூட வரேனே நோ 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 அது ஜென் ஸ்பெஷல் ஆம்பளைங்க மட்டும் ஏ அங்க பொண்ணுங்க எல்லாம் வரக்கூடாதுமா மிட்நைட் மசாலா டைப் இவனுங்க பேச்சிலேயே புள்ளதா சாக்கிடுவானுங்க பேசாம போய் தூங்கு போ டேய் வாங்கடா ஏங்க பொண்ணு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கல
அடி பாவி, நான் நினைச்ச மாதிரி நீ நினைச்சிருக்க. நம்ம சந்திரக்கு பொருத்தமா இருப்பாங்க. ஏங்க, இத விஷயமா வெங்கட்ரத்ன அண்ணன் கிட்ட பேசி பாருங்கள. பெரிய இவன் அவங்கிட்ட என்ன நான் கேக்குறது? என் பேச்ச மீறுவானாம். என் பிரிய பிரியா, என் காதல் பிரியா, நீ பிரியா என்ன சொல்கிற, நீ என்னில் முடக்கும் பூ அமுத கலசம் என் பிரியா. கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சை கிள்ளி கொண்டு போகும் கண்ணு திருடன் நீயா, ஹுவா ஹுவா ஹுவா. சுத்தி சுத்தி வந்து காதல் பிச்சை கேட்கும் வாலிப மருடன் நீயா, ஹுவா ஹுவா ஹுவா. தன்னே நீதான் நயாகரா, தன்னை நெய்யும் சின்ன புறா, உன்னில் கண்டேன் மன்னாகரா, என்னை பருகும் செல்ல பெண்ணா. ஓ பிரியா என் பிரியா, என் பிரிய பிரியா, என் காதல் பிரியா, நீ பிரியா. சிற்பம் போல் நீதானே வருகின்றாய், ஆசைகள் அலைமோத ஏதேதோ செய்கின்றாய், ஐம்பூலம் சூடேற ஐயையோ கொள்கின்றாய், கண்ணுக்குள் குடியேறி வசிக்கின்றாய். வந்து நான் காவல் செய்யட்டா, உன் கோவை பழகிதழை நான் கொஞ்சிக் கொய்யட்டாப்பியா. என் பிரியா, என் பிரிய பிரியா, என் காதல் பிரியா, நீ பிரியா. அங்கத்தால் அங்காடி வைக்கின்றாய், ஆசைகள் தீண்டாத தினசாக அசைகின்றாய், கண்மூடி திறந்தாலே கனவாக இனிக்கின்றாய், கை காட்டி என்னை தான் வதைக்கின்றாய். கட்டழகை காட்டி என்னை வெட்டி முடித்தாய், உன் பார்வை ஒன்றாலே என் மனதை பறித்தாய். ஓ பிரியா என் பிரியா, என் பிரிய பிரியா, என் காதல் பிரியா, என் அன்பே. டே சந்து, சும்மா சொல்லக்கூடாதுரா, சுவேதா நல்லாவே ஆக்ட் பண்ணாடா. ஏய், அவ மட்டும் சினிமாவில் நடிக்க போனா சிவாஜி ஸ்ரேயா மாதிரி பெரிய ஆயிரம். அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நல்லா க்ளோஸா இருக்கல, இப்பவே மேட்டர் போட்டு உடைச்சிரு. மூடுற ஏதோ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். டேய், அங்க என்னடா பாத்துட்டு இருக்க, கிளம்பு. ஆமா ஸ்வேதா, அண்ணனையும் அண்ணியும் ரொம்ப கேட்டதா சொல்லுமா? இங்க பாருமா, நீயாவது அவங்கிட்ட பேசி சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லி அவனை இங்க நீ கூட்டிட்டு வரணும். சரியா? கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அங்கிள். எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். நம்பிக்கையோட இருங்க அங்கிள். ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வா.
ஒரு பைக் நடிக்க சொன்னா ஜோதிகா மாதிரி 100 ரூபாய்க்கு நடிக்கிற கொஞ்சம் அடக்கி வாசி இவ்ளோ ஓவர் ஆக்டிங் தேவையா ஒரு சின்ன போய் சொன்னதுல அவங்க மனசு சந்தோஷப்படுதுன்னா அதுல என்ன தப்பு இருக்கு சந்து சில ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டனே அதெல்லாம் எடுத்து வச்சிங்க மிஸ்டர் சந்து யுவர் அண்டர் அரெஸ்ட் எதுக்கு சார் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சு நீங்க அதுல பில்டிங் கட்டிட்டு இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் எங்க சார் ரொம்ப நல்லவர் சார் ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ் எப்படியாவது கரைக்கு போகணும்னு கடல் அலைங்கெல்லாம் முயற்சி பண்ணோம் ஆனா பலன் இல்லாம கடைசியில கடலுக்கே திரும்பிடும் 20 வருஷமா கட்டி காத்த சாம்ராஜ்யத்தை அசைச்சு பார்க்கணும்னா இது பத்தாது இன்னும் அனுபவம் வேணும் என்ன பத்தி நீ யோசிச்சு என்னடா சாதிச்ச ஒரே ஒரு சைட் இல்லாம பண்ண எறும்பு கடிச்சதுன்னு நினைச்சேன் ஆனா நான் உன்ன பத்தி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் தான் யோசிச்சேன் சந்து மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டி சந்து எங்கிருந்து எங்க வந்து உட்கார்ந்துருக்கு பார்த்தல இந்த வருஷம் வெளியே போச்சுனாவும் மானம் போகும் கோர்ட்டுக்கு போனாவும் ஆஸ்தி போகும் தண்டனை கிடைச்சா ஜெய்டி அவன் வாழ்க்கை மொத்தமும் போயிடும் இதெல்லாம் நான் ஒரு நிமிஷம் உன்னை பத்தி யோசிச்சதால முழுசா யோசிச்சேன்னு வை அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஓட்டு இல்லாம போயிடும் கேவியா என்கிட்ட விளையாடுனா இதெல்லாம் உனக்கு பத்தாது உன் முழு திறமையும் யூஸ் பண்ணணும் நீ ஆட முடியாது ஜெயிக்க முடியாது ஓடிப்போ இந்த சிட்டியை விட்டு ஓடிப்போ உயிரோடு வாவது இருப்ப இல்ல உனக்கு துரோகம் பண்ண சரியான பாயிண்ட்ல அடிச்ச கங்கிராச்சுலேஷன் இல்லைங்கண்ணா இது பத்தவே பத்தாதுங்கண்ணா இன்னும் புரட்டி புரட்டி எடுக்கணுங்கண்ணா இது மொத்தம் 5 ஏக்கர் சைட்டுங்கண்ணா நடுவாள் இருக்கிறது ஓல்டேஜ் ஹோம் இதையும் ஆட்டை போட்டலாம்னு தான் அந்த சந்து பார்த்தாங்கண்ணா இதை அவனுக்கு கொடுத்தா இதுக்கு பதிலா சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற அவனோட 50 ஏக்கர் சைட்ல கிளடு கட்டைங்களுக்கு முதியோர் எல்லாம் கட்டித்தரேன்னு கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்கண்ணா கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்குச்சுன்னா அவனுக்கு லாபம் மட்டும் 20 கோடி வருங்கண்ணா அவனுக்கு லாபம் வரக்கூடாதுங்கண்ணா நஷ்டம் நஷ்டம் தான் வரணும் நான் என்ன செய்யணும் வெரி சிம்பிள்ங்கண்ணா இந்த பில்டிங் இடிஞ்சு போகணும் உங்க பாப்புலாரிட்டியை நீங்க யூஸ் பண்ணணும் அவன் கட்டுறதா சொன்ன பில்டிங்கை நாம கட்டித்தரோன்னு கவர்மெண்ட்டை நம்ப வைக்கணும் இந்த சைட் நம்ம கைக்கு வரணும் அந்த சந்து அதை பார்த்து துடிக்கணும் அவ்வளவே தாங்கண்ணா இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி அவன் முகமும் ஆயிடும் நமக்கு உயிரை கொடுத்து வாழ ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தையும் கொடுத்த பெத்தவங்க வயசான காலத்துல தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறது ரொம்ப கொடுமை வயசான காலத்துல அனாதியா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற மனுஷங்கள்ல நானும் ஒருத்தர் என் சின்ன வயசுலயே என் அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன் அவங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு இல்ல ஆனா இன்னைக்கு அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி வயசான காலத்துல கஷ்டப்பட்டவங்களோட பிரச்சனையை கவர்மெண்ட்டே ஏத்துக்கணும்னு நான் சொல்லல நான் ஏத்துக்கிறேன் இந்த விஷயத்துக்காக நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு சீக்கிரத்திலே உங்களுக்கு சொல்றேன் இதை சொல்றதுக்காகத்தான் உங்களை வர வச்சேன் தேங்க்யூ என்ன ஆதிகேசவன் எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குதா நீங்க பிளான் போட்ட பேசிறீங்களாண்ணா சார் சொல்லு சுதந்திரம் சார் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க சார் நாம வாங்குன லேண்டோட பேப்பர்ஸ் அதோட ஆதிகேசவன் சாருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் சார் நீங்க தப்பா நினைக்கிறனா ஒரு விஷயம் சொல்லு சார் அநாதைகளுக்காக அனுதாபப்படலாம் அவங்களுக்காக பரிதாபப்படலாம் அதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து சிதம்பரம் நேத்து வரைக்கும் கேவிஆர்ங்கிறது ஒரு பேர் தான் ஆனா இன்னைக்கு கேவிஆர்னா ஒரு பிராண்ட் ஜனங்க நம்மள நம்புறதுக்கு பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நான் கொடுத்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டெல்லியில் நடக்க போற என்ஆர்ஐ கான்ஃபரன்ஸ்ல 200 crores காலனிய 400 croresக்கு விற்க போறேன் இதை அவங்க என்ன பார்த்து வாங்கல என் பேரை பார்த்து புகழை பார்த்து வாங்குறாங்க அது பப்ளிசிட்டியோட பவர் வர டிக்கெட் சார் ஹாப்பி ஜர்னி சார் சந்தோஷமா போயிட்டு வாங்க ஆ
இன்னைக்கு நல்ல விளைச்சல். ஏய் ஏய் யார் அவன்? யாரு? நாலு பர்சா. எனக்கு நாலு பாக்கெட் இருக்கியா? அன்னைக்கு என் பர்ஸ் நகை துணி எல்லாம் நீ தானடா எடுத்துட்டு போன திருட்டு பயல. மாட்டிக்கிட்டேன்னு அழுவுறியா? இந்த சிட்டிக்கு எந்த மூலைக்கு போனாலும் நான் தான் மாட்டிக்கிறேன். எல்லாரும் என்ன மோசக்காரன்னு சொல்றாங்க. அப்ப மோசம் பண்ணது நீ இல்லையா? இல்ல, நான் அவன் இல்ல, அவன் நான் இல்ல, அவன் என் தம்பி. பொய் சொல்ற? நீ பொய்யை நம்புவியா உண்மையை நம்புவியா? உண்மையத்தான். நீ ரொம்ப புத்திசாலிதான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் அவன் சொன்னானா? சொல்லவே இல்லையே. எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு நான் சொன்னனா? ஆமா சொன்னேன். பாரு 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 பாரு, இந்த மச்சத்தை அவன் காமிச்சானா? அவன் காட்டவே இல்லையே. அண்ணனா நீ காமிச்ச? எதுக்கு? எனக்கு மச்சம் இருக்கிறதுனால நான் காட்டினா? அவன் திருட்டு பய. நீ ரொம்ப புத்திசாலிதான். இதெல்லாம் நான் காட்டின உடனே கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப சொல், திருடனா இருக்கிற அவனை நம்புவியா இல்ல நல்லவனா இருக்கிற என்ன நம்புவியா? என்னையே அழ வச்சுட்ட, அதனால உன்ன தான. உனக்கு சென்டிமெண்ட் ரொம்ப அதிகம். உட்காரு, சமோசா சாப்பிடுறியா? சாஸ் தொட்டுக்க. இப்ப சொல்லு, அவன் உன்னை எப்படி மோசம் பண்ணான்? ஒரு நாள் இங்க ஸ்வேதா கூட இருந்தப்போ என்ன மோசம் பண்ணிட்டா? திருட்டு போய பிளீஸ் திட்டாத. இருந்தா இருந்தாலும் அவன் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு இல்லையா? ஓகே, அப்படியே என் துணியே எடுத்துட்டு போயிட்டான். ப்ளீஸ், கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன். நான் உங்க அளவுக்கு பெரிய புத்திசாலி இல்ல, கொஞ்சம் கிளாரிட்டியா கிளியரா சொல்லுங்க பாக்கலாம். இப்படித்தான் நான் மொத்தமா எல்லாத்தையும் அவுத்து கொடுத்தேன். அதற்கிட்ட நீங்க ரெண்டு பேரா ஒருத்தரா? சீச்சி, நீங்க இன்னும் என்ன நம்பலையா? அன்னைக்கு மழை அடிச்சதா வெயில் அடிச்சதா? வெயில். அப்ப அவன் தம்பி இன்னைக்கு மழை அடிக்குதா வெயில் அடிக்குதா? மழை. அப்படின்னா அண்ணே நீங்க ரொம்ப புத்திசாலி. அப்புறம் செயின் மோதிரத்தை கரெக்டா சொல்லிருப்பானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆயிரம் இருந்தாலும் என் தம்பி தானே, அவனை பத்தி எனக்கு தெரியாதா? எப்படி கட்டினீங்க? இதோ இப்படிதான் கட்டி கொடுத்தேன். மோதிரத்தை கூட கட்டி கொடுத்தேன். கொடுத்துட்டு இதே மாதிரி வெறும் உடம்போட நடந்து போன. இவ்வளவு செஞ்சனே எனக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு அவன் கேட்டுப்பான? தம்பி தம்பி கேட்டானே, ₹200 எடுத்துக்க சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன். அம்மா, மறுபடியும் கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்ல, எங்கேயோ மிஸ் ஆகுதே. நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி போனேன். அதான் எப்படி எப்படி எப்படி? இந்த பக்கம். எந்த பக்கம்? இந்த பக்கம் தான். திரும்பி பார்த்தா எங்க? அன்னைக்கும் அவன் இதே மாதிரிதான் காணாம போயிட்டான். மறுபடியும் ஆப்பு வச்சுட்டான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொந்த மண்ணெல்லாம் விட்டுட்டு அயல்நாட்டுல போய் சம்பாதிக்கிறோம். ஆனா கேவிஆர் சார் பாருங்க, இங்க இருந்து பெரிய சாதனை பண்ணிருக்காரு. முக்கியமா பணத்தை விட பேரையும் புகழையும் அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இதுக்கு மேல அவரை புகழ்றதுக்கு வேற வார்த்தைகளே இல்ல. என்ஆர்ஐங்களுக்காக ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஸ்பெஷல் நகரத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாரு நம்ம கேவிஆர் சார். நாமளும் அவரு செலவு பண்ணதை விட அதிகமா விலை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாராத்தான் இருந்தோம். ஆனா லாபத்தை விட மக்கள் சேவை தான் முக்கியம் நினைச்ச நம்ம கேவிஆர் சார் பணத்துக்கு ஆசைப்படாம அந்த 200 கோடி ரூபாய் சொத்தை ஒரு முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சது பாராட்ட வேண்டிய விஷயம். கங்கிராச்சுலேஷன் சார், நாடு முழுக்க பரபரப்பா மக்கள் உங்களை பத்தி தான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த டிவி சேனல்ல பார்த்தாலும் உங்க முகம் தான் சார். சார், நம்ம ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. கொடுக்கட்டுமா சார்? ப்ரோ இடியட், ஃபூல், முதல்ல என்ன பேச விடு சார். பிரஸ்க்கு நியூஸ் கொடுத்தது யாரா? நீங்க தானே சார். நான் இல்லடா இடியா. நீங்க கொடுத்த மாதிரி தானே சார் போட்டுருக்காங்க. ஓகே 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 ஓகே, நான் அடுத்த ஃப்ளைட் புடிச்சங்க வரேன். பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணு. ஆ சார், வெல்கம் சார். பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுன்னு சொன்னா என்னடா இதெல்லாம் சார்? இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன் சார். என்ன பேப்பர்ல நீங்க கொடுத்த ஸ்டேட்மென்ட்ட பார்த்துட்டு சிஎம்ஏ உங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நான் எந்த பேப்பருக்கும் பேட்டி கொடுக்கல. சிஎம் என்ன பாராட்டு விழா என்னக்கி என்ன இதெல்லாம்? நேத்துல இருந்து உங்க பேர் நாடுபுற பரவிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க தப்பா பேசுனீங்கனா ஜனங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போய்டும். நம்ம பிசினஸ்க்கு மூலதனமே நம்பிக்கைன்னு சொல்லிருக்கீங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட வந்து பேசுங்க சார். வாங்க கேவிஆர் சார், சிஎம்ஏ முன் வந்து உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக விழா ஏற்பாடு பண்ணிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் பிரபல தொழிலதிபரும் கொடைவள்ளலும் ஆகிய திரு கேவிஆர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்கவிருக்கிறது. இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் தலைவரே, இவர்தான் கேவிஆர்.
பொதுவாக கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்து காம்ப்ளெக்ஸ் கட்டுவார்கள். ஆனால் திரு கேவிஆர் அவர்கள் கோடிக்கணக்கில் பணம் தானம் செய்து மக்கள் மனதில் நிரந்தரமாக குடியேறிவிட்டார். பணத்தை மட்டுமே தேடி ஓடும் மனிதர்கள் மத்தியில் இவர் மிகவும் அபூர்வமானவர். திரு கேவிஆர் அவர்களை பற்றி நாம் பேசுவதை விட அவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் பேசினால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனவே அவரது சக பில்டரும் நெருங்கிய நண்பரும் ஆகிய கேவிஆர் டிரஸ்ட் செக்ரட்டரி அவர்களை மேடைக்கு வந்து பேசுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அழைக்கிறேன். திரு கேவிஆரோட உண்மையான முகம் எனக்கு தெரியும். அதாவது அவரை பத்தி முழுசா தெரியும்னு சொல்ல வந்தேன். அவர் வளர்ந்தது மதுரை ஜில்லால இருக்க கிராமத்துல ஒரு சின்ன குக் கிராமம், பேரு கிடாரிப்பட்டி. அங்க ஸ்கூல்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, பஸ் ரூட் கிடையாது. காரணம், அந்த ஊர்ல பாலம் இல்லை. வெளியூர் போகணும்னா படகு மூலமா தான் போக முடியும். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை விபத்து நடக்கும், எத்தனை உயிர்கள் போகும்னு சொல்லவே முடியாது. திரு கேவிஆரோட அப்பா கூட அப்படி ஒரு படகு விபத்துல தான் இறந்து போனாரு. அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரு, இனி எந்த கிராமத்திலையும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு. இது வரைக்கும் திரு கேவிஆர் பண்ண சேவைகளும் தர்மங்களும் அவரோட உன்னத லட்சியத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணம். அவரோட லட்சியம் கிடாரிப்பட்டியில பாலம் கட்டுறது. பாலம் கற்ற வரைக்கும் ஊருக்குள்ள போக மாட்டேன்னு தனக்கு தானே தண்டனையை கொடுத்துக்கிட்டு 20 வருஷமா ஊருக்குள்ள போகாம இருக்கிற அவரோட வைராகியத்துக்கு நான் தலை வணங்குறேன். கடைசியா மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என்னோட வேண்டுகோள், அந்த கிராம மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை திரு கேவிஆர் கையால நிறைவேற்றி தருமாறு வேண்டுகிறேன். இனிய உடன்பிறப்புகளே, நமது கேவிஆர் மாதிரி நல்ல மனப்படைத்த மனிதர் நமது சமுதாயத்திற்கு நமது நாட்டிற்கு மிகவும் முக்கியம். நம்ம நாட்டோட முதலமைச்சரா உங்க சார்பில் கேவிஆர் நான் மனசார பாராட்டுறேன். நான் சொல்றதத்தான் செய்வேன், செய்யறதத்தான் சொல்லுவேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் வசதிக்காக நிறைய பாலங்களை கட்டின முதலமைச்சர் என்கின்ற முறையில் கிடாரிப்பட்டி பாலத்தை கட்டுவதற்கும் உங்கள் முன் கையொப்பம் இடுகிறேன். இந்த பாலம் கட்டும் பணியில் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படும்படி கேவிஆர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், பெரியார் புகழ் ஓங்குக. சாதிச்சு போட்ட கண்ணு. இந்த சவுண்ட் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சந்து, கிடாரிப்பட்டி சந்து, நெருப்பு பொறி, நொடியில மறைற அலையில சுழட்டி அடிக்கிற சுனாமி. உனக்கு சூப்பர் ஸ்டார் டைலாக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கை விட்டுடுவான். விட்டுட்டான் பாத்தியா? நீ என்ன கொல்லணும்னு நினைச்ச, நான் உன்னை மாத்தணும்னு நினைச்ச, நீ ஆட்டத்துல தோக்க கூடாதுன்னு நினைச்ச, நான் ஜெயிக்கணும்னு நினைச்ச, ஜெயிச்ச. கிடாரிப்பட்டி பாலம் அடிக்கல் நாட்டு விழா இன்விடேஷனோட வருவேன். உன்னை சகல மரியாதையோட கூட்டிட்டு போவேன். பொட்டி படுக்கைய ரெடி பண்ணிக்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குத்து பாட்டு போட்டுடலாம். Oh, hey!
மும்பை போய் அங்கிருந்து துபாய் போக போறாராம். ஏதோ கான்ஃபரன்ஸ் இருக்கான். பாக்கணும்னு சொன்னா புரியாது அவனுக்கு. அன்னைக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட் பையன் சொல்லி உள்ள அனுப்புன. மாமா என்ன அடிச்சாரு. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் நான் அங்க வரமாட்டேன். அப்படி சொல்லாதீங்க மாமா. அப்பாவுக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அந்த வழியில கூட வேற எதையும் யோசிக்காம உங்களதான் பாக்கணும்னு சொல்றாரு. ஒரே ஒரு தடவை ஊருக்கு வாங்க மாமா. மாமா மாமா நான் என்ன பண்ணா வருவீங்க? சம்பாதிச்சு எல்லாம் கொடுத்துடுறேன். தூத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஒரு தடவை மாமா பிளீஸ் மாமா. நான் வரமாட்டேன் மாமா.
ஆட்டத்துல வெற்றி தான் முக்கியம். இல்ல மாமா, எப்படி ஆடணும்ன்றது கிடையாது. நான் தோக்கல, நீ ஜெயிக்கல. இல்ல மாமா, நான் தோத்து போயிட்டேன். மாமா அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா 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 நான் சொல்றத கேளுங்க. மாமா மாமா அப்பா பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். மாமா மாமா உன்னை இப்படி பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. நீ இல்ல அந்த கடவுளே வந்து கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். மாமா இவ்வளவு நாள் நீ என் பலகீனத்தை பயன்படுத்தி அடிச்ச, இப்ப நான் உன் பாசத்தை பயன்படுத்தி அடிச்சிட்டேன். வண்டியோட சந்து நான் தோத்து போயிட்டேன். மகாலட்சுமி கேவியார் ஊருக்கு வரமாட்டேன்ட்டார். இத்தனை நாளா கேவியாரை மாத்தணும்னு நான் நிறைய ட்ராமா ஆடினேன், அதெல்லாம் உண்மை நம்பினார். ஆனா இன்னைக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கன்னு உண்மையை சொன்னேன், அதுவும் ட்ராமா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் மனுஷன் இல்ல, ராட்சஸ். ஐ அம் சாரி சந்து, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன கிட்டயே சேர்க்க மாட்டேங்கிற பயத்துல நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நான் கேவியாரோட பொண்ணு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இதுக்குன்னு கேட்காத, பிடிக்கும் அவ்வளவுதான். நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அப்படி போய் சொன்னேன். நான் எங்க அப்பா மாதிரி கிடையாது. ப்ளீஸ் பிலீவ் மீ ப்ளீஸ். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. ஹலோ செல்லம், என்னடா பண்ற, என்ன வேணும்? ஹலோ சந்து, சொல்றத கேளு. உன் பொண்ணு இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கா? என் பொண்ணு வீட்டுல இருக்கடா. டாடி டாடி ப்ளீஸ் சேவ் மீ டாடி, எனக்கு பயமா இருக்கு. கேட்டல்ல, உன் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னால தாங்க முடியாது, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு கொலை பண்ணிடுவேன். இன்னும் 24 மணி நேரத்துல நீ கிடாரி பட்டியல இல்ல, உன் பொண்ண உயிரோட பார்க்க முடியாது. நெருப்பு பறக்கும், உன் பருப்பு வெடிக்கும், செத்து போயிடுவேன். 24 மணி நேரம் கிடாரி பட்டி, உன் பொண்ணு. வாங்க போலாம், வாங்கம்மா வாங்க, வந்து ஆரத்திடுங்க. தம்பி, நான் சாகிறதுக்குள்ள இந்த ஊருக்கு பாலம் வரும்னு நினைச்சு கூட பாக்கல. நீ 100 வயசு நல்லா இருக்கணும்ப்பா.
கஷ்டம் சார். உங்க வாதியார் சார். வாதம் நிகழ்த்தலாம், நல்லா இருக்கேப்பா. கடவுள் உனக்கு நீண்ட ஆயுள். அன்பு செய்யும் தாய்மை நீ, அறிவை சொல்லும் தந்தை நீ, ரெண்டும் சேர்ந்த நட்பே. எவ்வளவு நாளாச்சுடா உன்ன பார்த்து. சூரியனை பார்த்துள்ளேன், சந்திரனை பார்த்துள்ளேன், ரெண்டும் சேர்ந்த உருவம் நீதானே. என்னையே நீ சுமந்ததால் நீ இயேசுதான், ஞானமே எனக்கு தந்ததால் நீ புத்தந்தான். அரிய மனவய நட்பு போலவிதான், புதிய மண் சிங்கம் போல் என்றுமே நம் அன்புதான். நீ வருவேன் எனக்கு தெரியண்டா. எனக்கு பண்ண சத்தியத்தை நீ காப்பாத்திட்டா. இத்தனை வருஷமா இந்த ஊரை விட்டு உன்னை பிரிச்சு வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுற. எல்லா ஊர்லயும் வேண்டுதலை நிறைவேற்றின சாமிக்கு தாண்டா செல வச்சு கும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கு நீ தாண்டா தெய்வம். ஒரு திருடனோட பிள்ளைய தூக்கி வளர்ந்த பாசத்தை மறந்து போய் இந்த ஊர் எனக்கு அநியாயம் பண்ணி சின்ன பகையை வளர்த்துக்கிட்டேன். பணத்தால சின்னசாமி நட்ப வில பேசின பைத்தியக்காரன். சின்னசாமி மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு பணம் இல்லடா. எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும், தாங்க முடியலடா சந்து. இந்த ஜனங்க, சின்னசாமி, அவங்க அன்பு, நான் யாரா இவங்களுக்கு? தெய்வம் மாமா. இந்த ஊருக்கு பாலம் கொண்டு வந்த நீதான்டா தெய்வம். என்னைய ஒரு மனுஷனை மாத்தி இவங்க முன்னாடி தெய்வமாக்கிற நீதான்டா தெய்வம். பாரு, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க மாமா. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லாத. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாக்குற பார்வை என்னால தாங்க முடியாது. பிளீஸ். சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா நான் சொல்லாம இருக்கணும்னா ஒரு சின்ன கண்டிஷன். வீரபாண்டியில எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, ஜெயின் வீல்ல ஏறதுக்கு காசு தரணும். நீ மாறவே இல்லை. மாமாவுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஜாஸ்தி ஆட்டே போறாங்க. ஹலோ ஹலோ பெஞ்ச் பாய் மேடம், நீங்களா? இந்த நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? உன்னோட கஷ்டம் தெரிஞ்ச எனக்கு உன்னோட செல் நம்பர் தெரியாதா? தேங்க்ஸ் மேடம், உங்களால தான் நான் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? நீ வேணும் மேடம். ஐ லவ் யூ சந்து. என்ன சந்து இவ்வளவு யோசிக்கிற? உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதுக்காக இந்த காதலிக்க மாட்டியா? எனக்கு ஒண்ணும்
அப்படிதான் வெச்சுக்கோ. நான் வேணானே சொன்னா கூட நீ அவ்வளவுதான் கட்டிப்பியா? அது நீங்க வேணானா விட்டுடுற. ஆனா வாழ்க்கையில வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்க? என் கண்ண பார்த்து சொல்லு பாப்போம். மேடம் அப்படினா அப்படினா ஸ்வேதா மகாலட்சுமி ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு தடவை உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டுமா? உனக்கு இஷ்டம் நான் சென்னைக்கு வரல, இங்கதான் இருக்க போறேன். அங்க இருக்கிற வேலை எல்லாம் நீதான் பாத்துக்கணும். ஏன்னா நீ போறேன்னு சொன்னா கூட உன்னை நான் விட்டாதானே. லட்சுமி உங்களோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உள்ளவா. மகாலட்சுமியா, அங்க என்னடா ஸ்வேதா, மும்பைல என்னடா சோனாலி, கிடாரிப்பட்டில மகாலட்சுமியா? மாமா மொத்தமா ஆல் இண்டியா பர்மிட் வாங்கி வச்சிருக்கையா?